2019 வரையிலான 3 ஆண்டுகால பயணம் தொடர்ச்சியாக 2018-12 மே மாதத்தில் தொடங்கி இன்று வரையும் 16 மாதங்களில் 3 மாவட்டங்களில் 14 கூட்டங்கள், 2 கட்டுரை போட்டிகள், 1 விருதளிப்பு விழா, சூலூர் ஒன்றியத்தோடு சேர்ந்து 2000 பேருக்கும் மேற்பட்டு கலந்து கொண்ட ஒரு பயிற்சி பட்டறை, ஒரு முழுநாள் பயிற்சி பட்டறை. ஒவ்வொரு காணொளிக்கும் பின்னாலும் யூடியூப் மூலமாக ஒவ்வொரு வீடியோவும் 10,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை சென்றடைகிறது. 30-க்கும் மேற்பட்ட தலைப்புகள், 2 நூல் அறிமுக விழா, ரஷ்யாவில் பெரியார் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம், 4 MLAக்கள், 4 MPக்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பரந்துபட்ட அளவில் திராவிடம் குறித்த, அதனுடைய சித்தாந்தம் குறித்த, அதனுடைய இன்றைய தேவை, நாளைய எதிர்காலம் குறித்தெல்லாம் இந்த மேடையிலே நாம் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் திராவிட சிறகுகளினுடைய பயணத்தில் இந்த விழா என்பது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பு மிகுந்த விழாவினை திராவிட சிறகுகள் பெருமையோடும் கொண்டாட்டத்தோடும் அணுகுகிறது. இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிற, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் வரவேற்பதற்காக இந்த திராவிட சிறகுகள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான திருப்பூர் கார்த்திகேயன் அவர்கள் வரவேற்புரை வழங்க வருகிறார். அனைவருக்கும் திராவிட சிறகுகளின் சார்பில் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் சமூகத்தின் திசைவழி மாற்றி அமைத்த 100-ஆண்டு இயக்கமாம் திராவிட இயக்கத்தின் பொன்னான வரலாற்றை சுமந்து வெளியாகும் திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்கின்ற நூலினை அறிமுகப்படுத்தும் இந்த வாய்ப்பினை தன்னுடைய பெருமை மிகவும் அடையாளமாக கருது மகிழ்கிறது திராவிட சிறகுகள். வானத்து சூரியன் தன் பணி முடிந்து ஓய்வெடுக்கப் போகும் இளம் மாலை பொழுதில் கோபாலபுரத்து சூரியனின் கோலப்பந்திலிருந்து உதயமான ஒரு இளைய சூரியன், நான் இருக்கிறேன் வெளிச்சத்துக்கு என்று திராவிட பாசறை பாசமிகு இளையோர் படை தளபதியாக பொறுப்பேற்று திராவிட இயக்க வரலாற்று பேடகமான திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்னும் இந்நூலை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்ற விழாநாயகனாக நம் முன்னே எழுந்து நிற்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கம் குடும்ப இயக்கம், இது அரசியல் குடும்பம், குடும்ப அரசியல் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது. நான் பதிப்பகம் நடத்துவது திருவல்லிக்கேணியில், என் ஊர் திருவாரூர். கலைஞர் படித்த பள்ளியில் படித்த மாணவன், கலைஞருடைய நூல்களை பதிப்பிக்கும் பதிப்பாசிரியர். இதெல்லாம் விட இந்த புத்தகத்தை ஒரு பொது நிகழ்ச்சியில் இந்த அறிமுகப்படுத்த வரேன் அப்படின்னு சொன்ன ஆரூர் பேரன் தம்பி இளைய தளபதி அவர்களை வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை ஆரம்பிக்கிறேன். திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பலன் எதையும் எதிர்பார்க்காமல் உழைச்சவங்க. எட்டின்பரோ பல்கலைக்கழகத்தில் ENT ஸ்பெஷலிஸ்டாக இருந்த நாயர் தான் பஞ்சமி நிலத்துக்கு கையில் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு போராட வந்தாங்க. முதல் இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களில் அன்றைக்கு 1938 டாக்டராக இருந்த தர்மாம்பாள், அவங்க மருமகள். அன்னைக்கு ஒரு 72 பெண்களும் ஒரு 37 பிஞ்சுகளும் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள்லாம் பிஞ்சுகளாக இருக்கும்போது இதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த வயசில் அதற்கான களம் உருவாகி இருக்குது. நாங்கள்லாம் களபலி ஆக தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு நேரமும் அருமை கருதி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 5 பகுதி, 1307-க்கும் மேற்பட்ட பக்கங்கள். திராவிட இயக்கத்தினுடைய விதை விழுந்த திருவல்லிக்கேணியிலே தொடங்கி திராவிட இயக்கத்தினுடைய வைரத்தூணாக தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி நொடி வரை இந்த இயக்கத்தை கட்டி காத்திட்ட பெருமகனார் கலைஞர் பிறந்திட்ட திருவாரூர் வரை என்கிற இந்த மண்ணினுடைய அரசியலை
இந்த மண்ணினுடைய மரியாதை உணர்வை மாற்றி அமைத்த திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு வரலாற்றை பேசுகின்ற இந்த நூலினை, மிக குறிப்பாக காலத்தின் தேவையாக வந்திருக்கின்ற இந்த நூலினை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு விழாவினுடைய நாயகர், திமுக கழகத்தின் இளைஞர் அணியின் புத்தெழுச்சி, புதிய தென்றல், இளைய சூரியன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோருகிறேன். கல்வி உரிமைகளுக்கு எதிராக சென்னை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் தன்னுடைய குரலை தொடர்ச்சியாக ஒழிக்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி மருத்துவர் டாக்டர் எழிலன் அவர்கள் நூலினை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றுவார். 15 நிமிடம். அனைவருக்கும் வணக்கம். திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை, திருவாரூர் முதல் காஷ்மீர் வரை, ஏன்னா எனக்கு திமுக என்ற ஒரு மாநில கட்சி உலக அரங்கில் உயர்த்திட அடிப்படை காரணம் தலைவர் தளபதியார் காஷ்மீர் பிரச்சனையை கையில் ஏந்தி அதற்கான போராட்டத்தை நடத்தி ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கைது, இணையதள வசதி இல்லை, இராணுவ தளங்கள், மக்கள் சுயமரியாதையோட ஜனநாயக தன்மையோட வாழ முடியாத காஷ்மீரி மக்களுக்கு தெற்கிலிருந்து சூரியன் குரல் எடுத்த நாள் இந்த புத்தகம். திருவல்லிக்கேணியிலிருந்து திருவாரூரிலிருந்து காஷ்மீர் வரை எட்டப்பட வேண்டிய சூழல் அந்த ஆய்வு தான் இந்த புத்தகம். ஏன்னா மருத்துவருக்கு திறனாய்வு பண்ணா பேஷண்ட் தான் பரிசோதனை பண்ணிட்டு இருப்போம், கரெக்டா இல்லையா? இல்ல ஒரு பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இருப்போம். எனக்கு 1000 புத்தகம், 1000 பேஜ்ல புத்தகம் கொடுத்து இதை ஆய்வு பண்ணுங்கன்னு கொடுத்தா அதோ 15 நிமிடத்துக்குள்ள நீங்க ஆய்வு பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஒரு எரிமலையை டம்ளருக்குள்ள போடுற மாதிரி. ஏன்னா எரிமலை நான் சொல்றது இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தின் எரிமலை சொல்றேன் நான். ஏன்னா இது பெரியார் திடல், நமக்கு எந்த ஒளி மறைவு இல்லாம பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா எதிரி அவன் ஒளி மறைவு இல்லாம நம்ம பல்வேறு விதத்துல தாக்கிட்டு இருக்கான். மொழி திணிப்பினால தாக்கிட்டு இருக்காங்க, பார்ப்பனை தன்மையோட எல்லா தளங்களையும் நம்ம தாக்கிட்டு இருக்காங்க, மாநில உரிமைகளை பறிச்சிட்டு இருக்காங்க, நம்மளை இரண்டாம் தரம் குடிமகளாக ஆக்கிற முயற்சி தெல்லன் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஊடுருவுறாங்க, கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், அரசியல் கட்சிகள், கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஊடுருவி நம் மக்களே அதில் நம்ப வச்சு நம்மளை அடிமையாக்க முயற்சி நடக்க இருக்கிற சூழல்ல அதுக்கு எதற்கு நம்ம கூர்மப்படுத்தணும்னா நம்ம அடிப்படையை நம்ம கூர்மப்படுத்தின காலகட்டத்தில் இருக்கும். அதனாலதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், திராவிட சிறகுகள் இன்று இந்த அடிப்படையை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த புத்தகத்தை இளைஞரணி தலைவர் அடையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் புது பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவருக்கு புத்தகத்தை மட்டும் கொடுக்கல, பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பொறுப்பு என்ன பொறுப்புனா இந்த திராவிட சித்தாந்தத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவன் அவதாரம் எடுத்துட்டே இருக்கான் இல்ல பல்வேறு விதத்துல, நம்மளும் அவதாரம் எடுக்க வேண்டிய சூழல். எதற்கான அவதாரம்? அதுக்குண்டான சிலபஸ் தான் திராவிடம் அவர்கள் நூலாசிரியர் கிட்டத்தட்ட திராவிட இயக்க வரலாற்றை முழுமையாக இந்த தொகுப்பா நம்ம கிட்ட வந்து கொடுத்திருக்கார். நான் ஒரு சுழற்சியாவே பார்க்கிறேன், 3 சுழற்சியா பார்க்கிறேன். இன்னைக்கு 2019, இந்த சுழற்சியில நான் சேர்ந்த மருத்துவத்துறையில பார்க்கிறேன் என்ன நடக்குது. நீட் போன்ற ஒரு நுழைவுத்துறை கூட்டு வந்து இன்னைக்கு சாமானிய மக்களை மருத்துவராக்கம் தடை பண்ணிட்டாங்க. அனிதாக்களும் பதிப்பாக்களும் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. ஊழல் இருந்த ஒரு நுழைவுத் தேர்வை நம்ம மேல திணிச்சிருக்காங்க. ஏன் ஏன் இவ்வளவு திணிப்பு நடந்திருக்கு? அது மட்டும் இல்ல, இப்ப தேசிய கல்விக் கொள்கையை 2019 நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு நீட் போல மருத்துவ படிக்க மட்டும் இல்ல, தொழில் படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, நீ பட்டதாரி ஆவணம்னால் இந்த மாதிரி நீட் தொழிற்பு மூலம் தான் உள்ள நுழைய முடியும்னா நம் சாமானிய மக்களை படிப்பறிவில்லாம ஆக்கும் முயற்சிய தெல்லன் தெளிவா இறக்கியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட சித்தாந்தம். அவங்க சித்தாந்தம் என்ன? யார் படிக்கிறோம், யார் படிக்க கூடாது. படித்தா சமூகம் தலையை வெட்டினாங்க, ஏக்கலைவன் கட்டை வரல எடுத்தாங்க. அப்ப இங்க அனிதாக்களும் பிரதிப்பாக்களும் மருத்துவராக, ஐஏஎஸ் ஆபிசராக, ஐபிஎஸ் ஆபிசராக, ஒரு பொறியியலாளராக இன்னைக்கு உயர்ந்து நிற்க பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிற சக்சஸ் மாடல் நம்ம தமிழ்நாடு. இது திராவிட இயக்கங்களோட உழைப்பு. அந்த உழைப்பை அறுவடை பண்ணணுக்கு பார்த்தோம், ஆனா அதை நம்ம வந்து கிள்ளி நகையாடுறதுனால நம்மளை வந்து அந்த பேசிஸ் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு நீட்டை வந்து திணிச்சிருக்காங்க 2019. இந்த திணிப்பு காலகாலமா நடந்திருக்கு.
கொஞ்சம் ரிவர்ஸ் போவோம், கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுவோம். 1977 ஆசிரியர் எழுதார், 77 எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். ஆனால் இதே இடஒதுக்கீடு கொள்கை என்ன தளர்வு ஏற்படுத்துறார், கிரீமி லேயர் ஒன்று கொண்டு வரார். 9000 வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இடஒதுக்கீடு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஜெயிச்ச எம்ஜிஆர் தமிழக மக்கள் 1980 நாடாளுமன்றத்தில் தோக்கடிச்சாங்களே இல்லையா, அந்த வரலாற்று பதிவை நம்ம வச்சிருக்க. அவங்க சித்தாந்தம் ஏன்னா எங்கெல்லாம் திமுக அரசியல் கட்சி இயக்கமாகவும் திராவிட இயக்கங்கள் சமூக இயக்கங்களாம இணைஞ்சு வேலை பார்க்கும் போது எப்பப்பெல்லாம் இதோட எழுச்சிப்படுதோ அப்ப தமிழக மக்கள் பயன்பட்டிருக்காங்க. எப்பப்பெல்லாம் அவங்க வலையில நம்ம ஏமாந்து பிறக்குமோ நம்ம பின்னாடி போயிருக்கோம். இது வரலாற்று சொல்றது, இந்த புத்தகம் தெல்ல தெளிவா சொல்லுது. இந்த நீதி கட்சி கொண்டு வந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடை டி எம் நாயர், சர்பிட்டி தியாகராஜர், நட்டேஸ்னார் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு கொள்கையை இதே அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து ரத்து பண்ணாங்க. அப்ப யார் போராட்டம் பண்ணா, அதே தந்தை பெரியார் போராட்டம் பண்ணாரு, அறிஞர் அண்ணா போராட்டம் பண்ணாங்க. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கொள்கையை பாதுகாத்தாங்களே இல்லையா. பிறகு குலக்கல்வி திட்டத்தின் மூலம் ராஜாஜியை கொண்டு வந்தாங்க, ராஜாஜியை வீட்டுக்கு அமிச்சாங்க பெரியார், காமராஜர் கொண்டு வந்தாரா இல்லையா. இன்னைக்கு அடிப்படை கல்வி பட்டி தொட்டிகள் எல்லாம் உள்ள போய் சேர்த்துமா இல்லையா. பிறகு பெரியார் என்ன பண்றார், இதே திராவிட இயக்க கொள்கையை முரண்பட்டு நின்ன அண்ணா பதவியேற்ற பின்பு அறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட தன் சட்டசபையை பெரியாருக்கு காணிக்கை செலுத்திட்டு போகும்போது அண்ணாவை உள்வாங்கிறார், திமுக உள்வாங்கிறார், திமுகவுக்கு பாதுகாவலனாக பெரியார் உருவெடுக்கிறாரு. அப்ப சமூக நீதி கொள்கை இன்னைக்கு சமூக நீதி தளத்துல மட்டும் இல்ல, அரசியல் தளத்துல மட்டும் இல்ல, மக்கள் வாழ்வியலில் ஒரு பின்னி பிணையப்பட்டது. இனிமேல் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிர்ப்பா யாரா பேசுது, ஒரு குரல் பார்த்து ஒரு குரல் வருமா? அப்ப அந்த சமூக நீதி கொள்கை யாரோட கொள்கைனா இந்த திராவிட சித்தாந்தத்தின் கொள்கையை, அதையும் அவங்க முறியடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தனால 3% அருந்தந்தியருக்கு உள்ள ஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு உள்ள ஒதுக்கீடு, கிட்டத்தட்ட பட்டியல மக்களுக்கு 2% அதிகப்படுத்த 16-18% இடஒதுக்கீடு, மலைவாழ் மக்களுக்கு 1% ஒதுக்கீடு, 69 இடஒதுக்கீடுனாலதான் இன்னைக்கு சமூக பொருளாதாரத்தை உயர்ந்து நிற்கிறோம். அதை கூறு போடுறதுக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஆட்சியாளர்களும் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது சுழற்சி, இந்த சுழற்சியை பார்க்கறோமா இல்லையா? மொழி பாதுகாப்புல சுழற்சியை பார்த்தோம். 1938 நீங்க ஏன் திராவிட சித்தாந்தம்னா மொழி கூறுகள் தைரியமா இருக்கு, ஆனால் அம்பேத்கர் தான் வெளிப்படையா சொல்றார், இந்தியா முழுக்க இருந்தது யார், நாகர்கள், நாகர்கள் யார் என்றார், திராவிடர்கள் என்றார். இன்னைக்கு இந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் ஒன்றும் ஒன்று பிணையப்பட்டது இருக்கா இல்லையா, சமஸ்கிருதம் அடிப்படை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்ப ராபர்ட் கால்வெல் பண்ணத இன்னைக்கு கீழடி அகழாய்ச்சி சொல்லிருச்சு. அதனாலதான் மோடியே தமிழ்ல பேசுற நிலைமைக்கு தள்ளப்படுறாரா இல்லையா. அப்ப இந்த நாகரிகம் சமத்துவ நாகரிகம், இந்த நாகரிகத்தில் எந்த வகையான மத கோட்பாடுகள் இருக்காது, இந்த நாகரிகத்தில் எந்த வகையான ஜாதிய கோட்பாடுகள் இருக்காதுன்னு தமிழர்கள் வாழ்வு நிலையை யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று உலகக்கு படிப்பினை சொன்னது இந்த நாகரிகம். ஆனா அண்ணா பேர்ல வச்சிரு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாக்கே நாம போட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றிட்டாருன்னு ஒரு பொய்ய சொன்னாரா இல்லையா, அது நம்ம பாக்குறோமா இல்லையா, 3-5 பேசினாரா இல்லையா, எங்கப்பா மும்மொழி கொள்கையை அண்ணா ஏற்றிக்கிட்டாரு, ஒரு இடத்துல எவிடன்ஸ் காட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த மொழி கொள்கையை தெளிவாக ஆங்கிலத்தை பொருளாதார தளத்தை தமிழர்களை உயர்த்துவது, பண்பாட்டு தளத்தில் தமிழ் முக்கியம் என்று இருமொழி கொள்கையை வைத்தனால்தான் இன்னைக்கு நம்ம பசங்க ஐடி செக்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்களா இல்லையா, இன்னைக்கு டாக்டர் ஆகும் இன்ஜினியர் உலக ஃபுல்லா தமிழர்கள் இன்னைக்கு செட்டில் இருக்குமா இல்லையா. அப்ப சமூக பொருளாதார தரத்தை உயர்ந்திருக்குமா இல்லையா. அதான் அடிக்கடி சொல்வேன், ஐடி பார்க் சிக்னல் போய் நிறுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா சமூக நிலையிலும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் பெண்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா வந்திருக்காங்க. ஆனா வட இந்தியா வந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கான் பாஸ், உத்தரப்பிரதேஷ்காரன் மத்திய பிரதேஷ்காரன், அவரை பார்த்தா நீங்க ஏக்கமா இருக்கு. அங்க ஒரு திராவிட இயக்கம் இல்ல, அங்க ஒரு நீதி கட்சி இல்ல, அங்க ஒரு பெரியார் இல்ல, அங்க ஒரு அறிஞர் அண்ணா இல்ல, அங்க தலைவர் கலைஞர் இல்ல, தெரியாதா இல்லையா. நிறுத்திலேயே பிறகு 38 மொழி வாரி போராட்டம் நடந்து போராட்டம் பண்ணி பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு உயர்த்த குரல நிறுத்தினாரா இல்லையா. பிறகு வந்தானுங்க 1965 வந்தாங்களா இல்லையா, அப்ப இந்தி திணிப்புன்னு வந்தாங்களா இல்லையா. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வந்துதான் மொழின்னு சொன்னாங்களா இல்லையா. இப்ப அமித்ஷா சொன்னப்படுதான் அப்பயும் சொன்னாங்க, அமித்ஷா என்ன சொன்னாரு, எல்லா மொழிகளும் என்ன பேசுறவங்க இருக்காங்க,
ஆனா எல்லாரும் ஹிந்தி கத்துக்கிட்டா ஹிந்தி தான் உலகத்தில் சிறந்த மொழின மாதிரி பேசினதுக்கு அப்புறம் நீ பின்வாங்கி இருக்காங்களா இல்லையா? எதனால பின்வாங்கினாங்கன்னா, அந்த மொழி பாதுகாப்பு கொள்கையை திமுக தலைவர் நிலைநிறுத்தி இன்னைக்கு மேடையில அடி அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான், போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான், தனிச்சாவே இந்த போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டாண்ட் வந்து பின்வாங்கிறாங்க. நம்மள ஒரு ஒருத்தரையும் நம்மள நூல் விட்டுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா நூல் வச்சவங்க தானே, நம்மள நூல் விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அமைதியா போறோமா கண்டுக்காம போறோமா பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் எழுந்திருச்சு அடிக்கும் போது அவங்க பின்வாங்கி கொண்டே இருக்காங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் சதிதான். ஏன்னா நரேஷன் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தரையும், இந்த டாபிக் இன்னைக்கு, அடுத்த டாபிக் இன்னைக்கு, இது டாபிக் இன்னைக்குன்னு. நம்ம டாபிக் கொடுத்த காலம் எங்கன்னு கேட்கிறேன், நம்ம நரேஷன் சொன்ன காலம் எதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவர்களை வந்து திண்டாட வச்சோமா இல்லையா? திராவிட நாடு கோரிக்கைய திண்டாடினாங்களா இல்லையா? இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு கலைஞர் அவர்கள் ராஜ்மன்னார் குழு அமைச்சதுக்கு அப்புறம் வட இந்தியாவை திண்டாடுச்சா இல்லையா? இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையை இன்னைக்கு தளபதியர் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க திண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப நம்ம தான் நரேஷன் நம்ம செட் பண்றதுக்கான சூழல், அதுவும் மொழி திணிப்பில் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. 1986 வந்தாங்க, அப்ப எம்ஜிஆர் ஆட்சி தான், அப்ப இந்தி வாரம் கொண்டாடணும், அப்ப இருக்கிற மத்திய அரசாங்க அலுவலகத்தில் இந்தி கட்டாயமா செயல்படுத்தினாங்க. அப்ப தலைவர் கலைஞர் ஏற்படுத்த போராட்டத்தினால பின்வாங்கினாங்க. அப்ப கலைஞர் கிட்டத்தட்ட கடுங்காவல் தண்டனை இருந்தார், சிறைச்சாலை உடைய எடுத்து கடுங்காவல் தண்டனை இருந்தார். அவர் மொழிக்காக பாதுகாத்தார் இல்லையா? அப்ப இந்த இயக்கம் சமூக நீதி தளத்து சுழற்சி வந்தாலும் பாதுகாக்குது, மொழி தளத்துல வந்தாலும் பாதுகாத்தாவது, அப்புறம் பகுத்தறிவு தளத்திலயும் நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப எல்லாம் ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டோம். ஏய், நம்மள இந்துக்கள் விரோத கட்சி பண்றாங்க, சோ வாட் கேக்கணும் திரும்பி, சோ வாட்னு திருப்பி கேக்கணும். ஏ, நீங்க வந்து இந்துக்கள் மதத்துக்கு நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்றாங்க. நான் கேக்குறேன், உன் இந்துக்களோட கடவுள் என்ன கடவுள், என்னோட கடவுள் யார் கடவுள், நம்ம திருப்பி பதில் சொல்லணுமா இல்லையா? ஏ கடவுள் திராவிட பண்பாட்டு கடவுள்கள், உன் கடவுள் வந்து சஃபிஸ்டிகேட்டட் கடவுள்கள், கேட்டட் கம்யூனிட்டி கடவுள்கள், அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ற கடவுள்கள், கிட்டத்தட்ட கோயில் உள்ள கருவூலத்துல பாப்பனத்தை முன்னிலைப்படுத்துற கடவுள் தான் உன்னோட கடவுள். என்னோட கடவுள் யாரு? எங்க ஊர் நைட் வாட்ச்மேன் முனீஸ்வரன், அவனை கும்பிட்டு போறேன் நாங்க, கரெக்டா இல்லையா? என்னோட மாறி இயற்கையை நான் வாழ்த்திட்டு போறேன், நான் என்னோட அம்மன், என்னோட அம்மா வழிபாடு நான் வாழ்த்திட்டு போறேன், ஒண்ணு பிரச்சனை இல்லை. அப்ப ஏ பண்பாட்டு தளத்துல பூந்து நீ இந்த கடவுள் தான் உன்னோட கடவுள் சொல்லி இந்துக்கள் முழிக்கிறே, ஒரு ஆய்வு இருக்கு. இந்துக்கள் என்று அவங்க சொல்ற பாப்பன சித்தாந்த உள்ள கடவுள்களை 3% பின்பற்றான். உண்ணமும் குல வட்டார கடவுள்களும் குல வழி வழிபாடு நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் கேட்கறேன், ஏன் நம்ம டிஃபென்சிவா போனோம்ன்றான். அவன் அஃபென்சிவா இருக்கும் போது நம்ம பாதுகாப்பு ஏன் இருக்கணும்ன்றேன், உடைச்சிட்டு வருவோம். இங்க மக்களுக்கு பேசிருக்காங்களே இல்லையா, உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சிருக்கா? பிள்ளையார் சிலையை காசு வாங்கி பெரியார் உடைச்சாரு. அப்ப இளைஞர் மத்தியில ஒரு வைப்ரேஷன், என்னடா காலகாலமாக நம்ம அம்மாவை கும்பிட்டு இருந்தாங்க இது போட்டு உட உட உடைக்கிறாரு. ஆமா, சனாதனத்துக்கு உருவமாக பார்ப்பனுக்கு அடிமைத்தன்மை உருவாக்கத்துக்காக பெரியார் சிலை உடைக்கிறார், ராமர் கோட்டத்தை போட்டு கிழிக்கிறார். ஏன் கிழிக்கிறார் எடுத்துக்காட்டு சொன்னார், அடிமைகளா இருக்காதீங்க. அவன் இல்லாத ஒண்ணுதான் விம்பம் பண்ணிட்டே இருப்பான், இப்பயும் பண்ணிட்டு இருக்காம இல்லையா? இல்லாத ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மள மக்களை நம்ப வச்சு அந்த நரேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறான இல்லையா, அது உடைக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கும். அறிவியல் பேச வேண்டிய காலகட்டம் இது, பகுத்தறிவு பேச வேண்டிய காலகட்டம் இது, பிக் பேங் பத்தி பேச வேண்டிய காலகட்டம் இது, மரபணு கல்வியை டார்வின் பத்தி பேச வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா அவன் பேசுறான் குளோனிங் மரம் பேசிட்டு இருக்கான் பாஸ். என்ன சொல்றான் விநாயகர் யாரோட குளோனிங் சொல்றான், அப்படி பேசுறாங்க. உலக அறிவியல் கருத்தரங்களை மானத்தை வாக்குறாங்க. மோடி வேஸ் ஒண்ணு இருக்கான், E=mc² இல்லைன்றாங்க. நியூட்டனுக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாத மத்திய அமைச்சர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் கேட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப நம்ம பசங்க அறிவியல் பாடம் படுக்கிறாங்க இல்லையா, அறிவியல் பாடத்தை அறிவியல் விழிப்புணர்வு கொண்டு வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? இது தேர்தல் அரசியல் விளக்காவது பாஸ். ஏன் பாஸ் விளக்காவது தேர்தல் அரசியல்? 1971 தேர்தல் பத்திய கட்டுரையாளர் விரிவா எழுதியிருக்கார். அதே நரேஷன் தான், அதே சித்தாந்தம் தான். என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட படத்தை போட்டு துக்ளக் படத்தை போட்டு போஸ்ட் விட்டுறாங்க. 1971 பெரியார சொல்றாரு, என்ன நம்ம பண்ண பிரச்சாரம் நம்ம திமுக பாதுகாப்பு இல்லாம போயிடுமோ பயப்படலையே, பயப்படலையே, வெளிப்படையாக நின்னமே. அப்ப மக்களுக்கு சொல்றமே, இங்க இருக்கிற போர் இந்துக்கள் இந்துக்கள் போர் இல்ல, இங்க இருக்க போர் ஆரியர்கள் திராவிட போர், இங்க இருக்கிற பார்ப்பன அல்லாத பார்ப்பன உள்ள போர் சொல்றமா இல்லையா? அந்த நரேஷன் நம்ம சொல்ல வேண்டிய காலத்து கட்டம் இல்லையா? அதுதான் 2019 தேர்தலும் அதே நரேஷன் தான், அதே நரேஷன் தானே கொடுத்தாங்க. இங்க எங்கெல்லாம் திடல்ல ஆசிரியர் பேசுறது, ஐயா பேசுறது, கிளிப்பிங்ஸ் போட்டு போஸ்ட் போட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்களே, போஸ்ட் போட்டாங்க. இப்ப யூடியூப் வீடியோஸ், பேஸ்புக் வீடியோஸ் போட்டாங்க. தேர்தல் விட்டு என்ன சொல்லுச்சு, தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க, ஜாதியவாதிகளும் மதவாதிகள் அரசியலை என்னாலும் நாங்க இங்க வந்து ஏற்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா?
அது 2019 ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையா? நீதி கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப செப்பிட்டி தியாகராஜர், நீ ஹிந்துவானு டி எம் நாயர் பத்தி கேட்கிறார். எங்க கேட்கிறாருன்னா, அங்க இருக்கிற நகராட்சி மன்றத்தில் கேட்கிறார். ஏன்னா பார்த்தசாரதி கோயில், திருநெல்வேலி கேணியில் இருக்க பார்த்தசாரதி கோயில் இருக்கிற குளத்துக்கு தண்ணி கொடுக்கணும், பராமரிப்பு பண்ணும், அதுக்கு அரசாங்க செலவு பண்ண சொல்ற கோரிக்கை வந்து டி எம் நாயர் எதிர்த்திருக்காரு. பாஸ் அந்த கோயிலை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். வெளியில இங்க வந்து இங்க ரோடு பிரசதி இல்ல, பசங்களுக்கு பண்டிகை பேசுறதுக்கு வசதி இல்ல, நீங்க கோயிலுக்கு நம்மளோட மணி மக்களோட வரிப்படத்தை கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாரு சர்பட்டி தியாகராஜரை பார்த்துட்டு. அப்ப சர்பட்டி தியாகராஜர் டி எம் நாயர் பத்தி நீனா ஹிந்துவா அப்படின்னு கேட்கும்போது நாயர் சொல்ற, நான் மனுஷன் பாஸ், நான் மனிதன், மனிதன் நேயத்துக்காக இருக்கவன் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஆனா அதே பக்கத்துல இருக்க கோயில்ல குடிமுழுக்கு விழாக்கு ஐயா எழுதுறாரு, குற்றம் எழுதுறாரு. விழாக்கு என்ன பண்றாங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்கி சர்பட்டி தியாகராஜர் நீங்க வராதிங்க, நீங்க தீட்டுன்னு இறங்கி விட்டுறாங்க. வந்தது கோபம். அப்பே டி எம் நாயர் சொன்னார்ப்பா, வண்டியை விட டி எம் நாயருக்கு உருவாக்குனதா நீதி கட்சி. அப்ப நீதி கட்சி டேட்டாவை கொடுத்தாங்க, சயின்டிபிக் டேட்டாவை கொடுத்தாங்க, ஆய்வு பண்ணாங்க. என்ன ஆய்வு பண்ணாங்க? எத்தனை பேர் நம்மளை வந்து இங்க வந்து நம்மளை வந்து முழங்க அரைச்சிட்டு இருக்காங்க, மதத்தின் பெயரால், கடவுள் பெயரால், நம்பிக்கையின் பெயரால் எத்தனை பேர் நம்ம நரசனை மாத்துறாங்கன்னு வெளிப்பாடு கொண்டு வந்தாங்க. அறிவு இயக்கமா உருவாச்சா இல்லையா? அப்ப சாமானியங்கள் மக்கள் இயக்கமாக அண்ணா உருவாக்குனாரா இல்லையா? பிறகு அது அரசியல் வடிவம் கொடுத்தாரா இல்லையா? அரசியல் வடிவம் கொடுத்து அண்ணா என்னென்ன பேசினாரோ அதை நடைமுறைப்படுத்தின தலைவர் கலைஞர் இருந்தாரா இல்லையா? அது மாநில உரிமையா இருக்கட்டும், சமூக நிதியா இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், இல்ல வரி சுயநிர்ணயமா இருக்கட்டும், மத்திய அரசுக்கு வந்து எப்பதான் ஜிட்டர் பண்ணாங்களே இல்லையா? தேவகுடா ஒரு தர சொன்னாரு, இனிமேல் டெல்லி வந்து கேபிட்டல் கிடையாது, சென்னை தான் கேபிட்டல். தேவகுடா சொன்னாரா இல்லையா? அந்த சூழல்ல இன்னைக்கு மத்திய அரசுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா யாரும் காங்கிரஸ்காரங்களை திரும்பி பாக்குறதுல, திமுக தலைமை என்ன சொல்லுது திரும்பி பாக்குறாங்களே இல்லையா? அப்ப கொள்கை நிறைந்த அரசியலை மறுபடியும் பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்குமா இல்லையா? அது இந்த புத்தகம் நமக்கு இந்த சிலபஸ் கொடுக்குதா இல்லையா? அப்பனா திருப்பியும் அவன் பேசிக்ஸ் போறான். என்ன பேசிக்ஸ் போறான்? அவன் பழைய பர்னிச்சர் மகாபாரதத்துக்கு போறான், பழைய பர்னிச்சர் ராமாயணத்துக்கு போறான், பழைய பர்னிச்சர் போறான். நம்ம புதுப்பித்து போடுவோம். நமது புரட்சிகரமான தத்துவ இடம் நம்மகிட்ட இருக்கு, சமதர்மம் இருக்கு, சமூக நீதி இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. பேசிக்ஸ்க்கு நம்ம போவோமா இல்லையா? அப்ப பேசிக்ஸ் நம்ம இளைஞர்களுக்கு கிட்ட போய் சொல்லுவோம், பெருசுங்க ஓகே, உங்க நம்பிக்கை தனி மனுஷ நம்பிக்கை, நாங்க தலையிட மாட்டோம். ஏன்னா அழகாக அண்ணா சொல்லி போயிட்டாரு. அதான் என்ன சொன்னாரு, பிள்ளையாருக்கு நான் வந்து சிலையம் உடைக்க மாட்டேன், அதே நேரத்தில் தேங்காவும் உடைக்க மாட்டேன் சொன்னாரு. ஆனா அதே அண்ணா தான் கடவுள் படத்தை ரிமூவ் பண்ணாரு இல்லையா? சட்டசபையில அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணாரா இல்லையா? கிட்டத்தட்ட பெரியார் சொல்றாரு, திமுக நிறைய பகுத்தறிவாதிகள் இருக்காங்கப்பா, அப்ப இந்த கட்சியை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? சுயமரியாதை திட்டத்தை பண்ணாரா இல்லையா? அதாவது ஒரு பார்ப்பனர் வந்தாதான் அது திருமணம் இருந்துதான், அதை உடைச்சாங்களா இல்லையா? அப்ப திருப்பியும் நம்ம பேசிக்ஸ் போக வேண்டிய கால சூழல் இருக்கும். அதான் கேட்டாரு கலைஞர். என்ன கேட்டாரு? ராமர் பாலத்தை கட்டின ராமருக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாரு கேட்டாரா இல்லையா? ஏன் நம்ம வந்து பின்னோக்கி போறோம்? ஏன் அவன் வலைக்கு பேசிக்ஸ் பின்னாடி போறோம்? திருப்பியும் நான் வரலாற்று இந்த புத்தகம் வந்தனால 1000 பேஜ்ல படிக்கும் போது என்ன தோணுதுன்னா, அவன் எப்பப்பெல்லாம் அடிக்கும் போது திருப்பி அடிக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்ப திருப்பி அடிக்கிற காலகட்டத்தில் இருக்கும் போது இளைஞர் படையோடு நம்ம இளைஞர் தனிமை தலைவர் முழுமையாக செயல்படுவார் என்று விருப்பப்படுகிறேன். நன்றி, வணக்கம். திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்ற நூலினை தகுதி வாய்ந்த இளைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், எங்கள் இளைஞர்களின் நாயகன் உதயநிதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூலினை விளக்கி பேசுகின்ற வாய்ப்பினை திராவிட சிறகுகள் வழங்கியிருப்பதற்கு முதலில் நன்றியை தெரிவித்து, இந்த நூலை பற்றினை விவரங்களை எல்லாம் டாக்டர் எழிலன் அவர்கள் இன்றைய அரசியலோடு பின்னி பிணைந்து பேசியிருக்கக்கூடிய நிலையில், துவங்குவதற்கு முன்பாக நூலின் அட்டையிலிருந்து தொடங்கலாமா என்று எண்ணுகிறேன். இந்த நாடு என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை எண்ணி பார்க்கின்ற பொழுது, பெண்ணுரிமையை பேசிய இயக்கம், பெண்ணுரிமைக்கு வாதிட்ட இயக்கம், பெண்ணுரிமையை சட்டமாக்கிய இயக்கத்தின் அடிப்படையில் வடநாட்டிலே பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று நிரூபித்த சீதை,
பெண்ணின் கற்புக்கே அக்னி பிரவேசம் வைக்கப்பட்ட சீதை, அந்த சீதை இப்பொழுது இங்கே தஞ்சமடைந்து இருக்கிறது. இந்த புத்தகத்தில் பாருங்கள், எங்கு வந்தால் எனக்கு பாதுகாப்பு என்று இங்கு வந்திருக்கிறது. எனவே முதலில் சீதை அல்ல, பெண்ணின் உரிமைக்கான இயக்கம் இது. இந்த இயக்கம் யாரை பற்றியெல்லாம் பேசுகிறது, யாருக்கெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறது என்று, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் என்று, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்ட மக்களை மேடையேற்றி பார்க்கின்ற இயக்கமாக, அவர்களுக்கான இயக்கம் இது என்று சொல்லுகின்ற பௌத்தத்தை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடியதை இந்த நூலில் இங்கே பார்க்கிறேன். கௌரா பதிப்பக புத்தக மையத்தின் மூலமாக பௌத்தர் படத்தோடு இணைந்து இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் நான் குறிப்பிட்டு சொல்வதோடு நின்றுவிட தயாராக இல்லை. நாட்டில் உள்ளோரெல்லாம் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ளோரில் யாரோ ஒரு பைத்தியக்காரன் நாட்டிற்கு வந்திருக்கிறான், ஏனென்றால் மம்மி டேடி என்றெல்லாம் பேசுகிறார்கள், இந்தியாவின் டேடி என்று ஒரு அமைச்சரே பேசுகிறான் என்று ஒரு பிரச்சனை. ட்ரம்ப் சந்திக்க போன இடத்திலே ஃபாதர் ஆஃப் இந்தியா என்று ஒருவரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த பிரச்சனை. ஆனால் நூலாசிரியர் பார்க்கிறேன், இந்த நூலிலே ரெஃபரன்ஸாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய துணை நின்ற நூல்கள் என்ற பட்டியலை கடைசி நூல் மதர் இந்தியா பிரணய் குப்தா அவர்கள் குறிப்பை கொண்ட நூலாகவும், முதல் நூல் நெஞ்சுக்கு நீதி ஆறு பாகங்கள் கலைஞர் என்ற நூலாகவும் இருக்கிறது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், மதர் இந்தியாவுக்கு யார் ஃபாதர் ஆஃப் இந்தியா என்பதற்கு அடையாளம் இந்த நூலிலேயே குறிப்புகளாக இருக்கிறது. திருவாரூர் திருவிடம் திராவிடமாக இருந்திருப்பாரோ என்று கூட தோணுகிறது. 1300 பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலில் நான் புரட்டி பார்த்த இடங்களிலெல்லாம் தெரிந்த வார்த்தைகளில் அதிகம் உள்ள வார்த்தைகள் எதுவென்று சொன்னால், ஒன்று பார்ப்பனம், அந்த பார்ப்பனத்திற்கான எதிரம் திராவிடம், அந்த திராவிடத்திற்கான அடையாளம் கருப்பு சட்டை என்ற அடையாளங்களை கொண்ட வார்த்தைகள் நிரம்ப இருந்திருப்பதை என்னால் எதிர்க்க முடிகிறது. ஒரு நூலினை வாசிப்பதற்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு பக்கமும் 33 வரிகளை தாண்டாமல் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்ற கருதப்பட்டிருப்பதனால் 33 வரிகளை தாண்டாமல் பார்த்திருக்கிறார் பதிப்பாளரும் என்று சொன்னால், காரணம் எல்லோரும் அதனை படிக்க வேண்டும் என்ற உணர்வோடு. நனநடை என்று சொல்வார்கள், இது குரோனாலஜிக்கலாக இருக்குமா என்று கூட பார்க்க முடியாது. ஆனால் சம்பவங்களோடு பயணித்தே கொண்டு செல்லக்கூடியதாக, அல்லது ஒரு தலைவனுடைய பாதையில் பயணித்து செல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய எழுத்துக்களை இந்த நூலாசிரியர் தந்திருப்பதனை பெருமிதத்தோடு இங்கே நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணியிலே தொடங்கப்பட்ட திராவிட மாணவர் விடுதியிலிருந்து இன்றைக்கு திருவாரூர் வரையில் என்று நீடித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். திருவாரூர் வரை என்று நீடித்து கொண்டு வந்து சேர்த்ததை திருவாரூர்காரரே வெளியிடக்கூடிய வகையிலும் அமைத்திருக்கிறார்களே, அதற்காக திராவிட சிறகுகளுக்கும் புத்தக வெளியீட்டாளருக்கும் பதிபகத்தாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். டாக்டர் எழுநர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், திருவாரூரோடு நின்றுவிடக்கூடாது, அது காஷ்மீர் வரை எதிரொலிக்க வேண்டுமே என்று. இன்றைக்கு வாஷிங்டன் வரை எதிரொலிக்க சென்றிருக்கிறார் ஆசிரியர். இந்த திராவிட இயக்க சிந்தனைகளுடைய எண்ணங்களை பதிவு செய்வதற்காக, விவாதிப்பதற்காக வாஷிங்டன் சென்றிருக்கிறார். எனவே தந்தை பெரியாரினுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கொள்கைகள், பேரஞ்ச பெருந்தைய அண்ணா அவர்கள் வடித்து தந்த அவைகள், அவற்றை சட்டமாக்கிய தலைவர் கலைஞரனுடைய இந்த சட்டங்கள் அனைத்தும், எழுத்துக்கள், பேச்சுக்கள் அனைத்தும் வாஷிங்டன் வரை தேவைப்படுகிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. நீதி கட்சிக்கென்று நூல்களை படித்திருக்கிறோம், திராவிட கழகத்திற்கென்று நூல்களை படித்திருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றுகளை கொண்ட நூல்களை படித்திருக்கிறோம், தந்தை பெரியாரை பற்றி நூல்களை படித்திருக்கிறோம், பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய நூல்களை படித்திருக்கிறோம், தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய நூல்களை படித்திருக்கிறோம், சர் பி தியாகராயர் அவர்களை பற்றி நூல்கள் இருக்கிறது, ஸ்பர்டங் சாலையிலே உரையாற்றிய டி எம் நாயர் அவர்களுடைய நூல்கள் படிக்கப்பட்டிருக்கிறது, டாக்டர் நடேசனார் நூல் இருக்கிறது, இங்கே நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பற்றிய நூல்களும் இருக்கிறது. ஆனால் இத்தனை நூல்களும் ஒரே நூலில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த
அரும்பணிக்காக நூலாசிரியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வரலாறினை, நூறாண்டு கால வரலாற்றினை ஒரு கேப்சூலாக ஆக்கி ஒரே நூலில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் உள்ள சிறப்பு எதுவென்று சொன்னால், நூலில் எந்த பக்கத்தில் இருந்து எடுத்து படிக்க தொடங்கினாலும் அந்த வரலாற்றோடுவே பயணிக்க தோணும். நூலினுடைய எந்த பக்கத்தில் இருந்து எடுத்து படித்தாலும் அந்த வரலாற்றிலிருந்து நாம் பிறையாமல் படிக்கக்கூடிய, உள்வாங்கக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருப்பதனை மிக சிறப்பாக பார்க்க முடிகிறது. 1954 நடைபெற்ற சம்பவம் ஒரு பக்கம் வருகிறது, 63 வருகிறது. 1954 என்ன நடைபெறுகிறது? இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்பொழுதும் வருகிறது. வந்தபொழுது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார், தேசிய கொடி எரிக்கப்படும், பெருந்தலைவர்களாக இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களுடைய படங்கள் கூட எரிக்கப்படும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்ததையும், அதனை உள்வாங்கிக் கொண்ட அன்றைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இந்தியை திணிக்கப்படாது என்று அறிவிக்கப்படுகின்ற அளவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு இங்கே தெரிவிக்கப்படுகிறது. அதேதானே இன்றைக்கு நடந்திருக்கிறது. அமித்ஷா அங்கே பேசினார், கழகத்தின் தலைவர் அவர்கள் போராட்டம் 20 நடைபெறும் என்று சொன்னார். அப்பொழுதே உடனடியாக கவர்னர் அழைத்து சொல்லுகிறார் திரும்ப பெறப்படும் என்று. இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்பும் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டிய அளவிற்கு இந்த நூல்கள் பல செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. 1963 இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திற்காக கழகத் தலைவர் தலைவர் அவர்களிடம் வாழ்த்தி பாராட்டி தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவர் அவர்களுக்கு வீரவாளும் கேடயத்தையும் வழங்கிவிட்டு பேரஞ்ச பெருந்தைய அண்ணா அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது உரையாற்றி இருக்கக்கூடிய வரிகளில் எனக்கு பிடித்த வரிகள், நான் யோசித்து பார்த்த வரிகள், நான் மட்டுமல்ல இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் யோசிக்கக்கூடிய வரிகளை ஆசிரியர் தந்திருக்கிறார். என்ன வரி என்று சொன்னால், பேரஞ்ச பெருந்தைய அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது வழங்கிய பொழுது ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார், அண்ணா வழங்கிய இந்த வாளினை ஏந்தக்கூடிய தம்பிமார்களை நான் மட்டும் தகுதி வாய்ந்தவன் என்று அர்த்தமல்ல, எத்தனையோ தம்பிமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு வழங்கியிருப்பது எனக்கு பெருமை என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணா குறிப்பிடுகிறார், வண்ணங்கள் பல இருக்கிறது, வண்ணங்கள் அனைத்தும் அழகுதான், அதில் எந்த மாறுபட்டு கருத்தல்ல, ஆனால் ஓவியத்தை வழங்குகின்ற பொழுது எந்த வண்ணத்தை கூட்டுகிறோமோ அந்த வண்ணத்தின் அடிப்படையிலே அந்த ஓவியம் அழகு மிகுந்ததாய் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஓவியத்தை ஓவிய புகழ் என்ற கவிஞர் கலைஞரை வாழ்க என்று வாழ்த்துகிறதுக்காகத்தான் இந்த கூட்டம் என்று பேசுகின்ற பொழுதே 1963 பிரகடனப்படுத்தியிருக்கிறார் பேரஞ்ச பிறந்த அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தன்னுடைய மறைவுக்கு பின்னும் 50 காலம் வழிநடத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவன் கலைஞர் என்று அன்றைக்கு நமக்கு இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு பறைச்சாற்றிருக்கக்கூடிய செய்தியை ஆசிரியர் பதிவு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. 1919 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் பொழுதே இரட்டை ஆட்சி முறை என்று இருக்கிறது. இந்த இரட்டை ஆட்சி முறை தேவைதானா, அதில் எதிர்ப்புகள் வருகிறது என்பதற்காக சைமன் குழு அவர்கள் ஆய்வுக்கு வருகின்ற பொழுது காங்கிரஸார் எல்லாம் எதிர்க்கிறார்கள், இந்தியர்கள் அது யாரும் அந்த குழுவில் இல்லை, நாங்கள் ஏன் அதில் பங்கேற்க வேண்டும் என்று. ஆனால் நம்மளுடைய நீதி கட்சியினுடைய தலைவர்களில் இருவர், ஒருவர் சார் ஏ ராமசாமி முதலியார் அவர்களும் சார் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லப்படுவது, இந்த வரிகளை யோசித்து பார்க்க வேண்டிய வரிகள், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாகாணமும் சுயாட்சி அதிகாரத்துடன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்திய அரசின் துணையை தயவை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது, மொத்தத்தில் மாநில சுயாட்சி தன்மை வேண்டும் என்பதனை குறிப்பிடக்கூடிய வகையில் 1919 100 முன்பாக சரியாக எடுத்து வைத்த குரலனை இன்றைக்கு கழகத்தின் தலைவர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த காஷ்மீரை மாநில சுயாட்சி தன்மை பாதிக்காத வகையில் நாடு அரசு நடத்திட வேண்டும் என்று இந்த நாட்டை திரும்பி வைக்கக்கூடிய வகையில் அவர் வழங்கியிருக்கக்கூடிய அறிக்கை போராட்டம் இன்றைக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 2 முன்பாக கீழடி அகழாய்வு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அந்த அகழ்வாறு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதை எல்லாம் எடுத்து வைத்து அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் அங்கே சென்று நேற்றுக்கு பார்த்திருக்கிறார். பார்த்தபோது என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வரலாற்று சான்றுகள் எதை சொல்லுகிறது என்றால், 2600 முன்பாகவே தமிழன்
கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து, அவனோட அறிவு, அவனோட வாழ்வியல் சிந்தனை அத்தனையும் இதன் மூலம் அறிய முடிகிறது என்று சொன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாதையை, தன்னுடைய கலாச்சாரத்தை வகுத்து கொண்டவன் தமிழன் என்ற ஆய்வு வெளியிருக்கிறது. எனவே இனி இந்தியா எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று கழகத் தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின் இந்த சாராம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருப்பதை நமக்கெல்லாம் எடுத்து கூறுகிறது. எண்ணற்ற போராட்டங்களை கண்டிருக்கிறோம், போராட்டத்தினை வலியுறுத்தக்கூடிய கருத்தரங்குகளை கண்டிருக்கிறோம், கருத்தரங்குகளுக்கு அறிவூட்டக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டுரைகளை கண்டிருக்கிறோம், தம்பிமார்களுக்கு கடிதங்களை கொண்டிருக்கிறோம், உடன்பிறப்புகளுக்கான கடிதங்களை கழகத் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார். இப்படி எண்ணற்றவைகளை நமக்கு தந்திருக்கக்கூடியவை அத்தனையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நூலாக இந்த நூல் வெளியிடப்பட்டு இன்றைக்கு தமிழர்களின் கைகளில் தவழ விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது எதற்காக என்று சொன்னால், இந்த நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம், நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய போர் வீரர்களை தயாரிக்க வேண்டிய நூலாக இந்த நூல் பெட்டகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இங்கே பேசுகின்ற நேரத்திலே சுருக்கமாக பேசிவிடு, முடித்துவிடு என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இருந்தாலும், வங்கக்கடலை நாம் ஒரே நேரத்தில் கடந்து விடுவது நீந்தி கூட கடக்க முடியாத நூல் இந்த வரலாற்று நூல். எனவே இருப்பினும் இது சுருக்கமாக சொன்னாலும், இந்த நூலினை இளைஞரணியைப் போலவே மாணவரின் தோழர்களும் வாங்கி படித்து அதில் அறிந்து அந்த செய்திகளை இனி வரும் காலத்தில் கருத்து மோதலுக்கும் தயாராகும், அல்லது போராட்ட களத்திற்கும் தயாராகும், அதில் உயிர்விடும் பட்டியலுக்கும் தயாராகும் கழகத் தலைவர் ஆணையிட்டிருக்கிறார். வருகின்ற 1ஆம் தேதி அன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத திணிப்பு என்பதற்கு எதிரான போராட்டத்தினை மாணவரணி நடத்திட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் சிறை செல்லுகின்ற போராட்டமாய் மாணவரணி செல்ல தயாராகிவிட்டது. எங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு இளைஞரணி செயலாளர் அவர்கள் வருவார் என்ற ஆவலோடு நாங்கள் காத்து அந்த வாய்ப்புக்காக மாணவரணி தோழர்களே அலைக்கடலின திரண்டு வாரோம், வந்து ஒழுக்கிடுவோம், இந்த மாநில அரசையும் மத்திய அரசையும் பாசிச அரசை தூக்கி எறியும் வரை ஓய வேண்டாம், கழகத் தலைவர் தமிழகத்தில் முதல்வர் அல்ல, இந்திய நாட்டின் வழிகாட்டி என்பதனை இந்த நாடு அறியக்கூடிய போராட்ட களமாய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக் காட்டுவோம் என்று சொல்லி இந்த நூலினை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியருக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய வெளியீட்டாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, திராவிட சிறகுகள் தன்னுடைய பயணத்தை இன்னும் தொடரட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நூலினுடைய சிறப்பு படி ஒன்றை பெற்றுக்கொள்ளுமாறு, ஏ கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கான முயற்சிகளிலே இறங்கி ஆங்காங்கே மிகப்பெரிய, அதாவது கூட்டம்னா அது வந்து ஒரு கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்றால் நம்ப மறுப்பார்கள், அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஒவ்வொரு சிற்றூர்களிலும் கூட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தின் பிரதான தூண்களில் ஒன்றான இளைஞரணியினுடைய, இன்னும் குறிப்பாக சொன்னால் எதிர்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். திராவிட சிறகுகள் சார்பாக ஐயா திருவாரூர் அரதிரவிடம் அவர்கள் எழுதியுள்ள இந்த திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கௌர ராஜசேகர் அவர்களுக்கும், வரவேற்பு ஏற்றிருக்கக்கூடிய தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கும், முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும், நூல் திறனாய்வு செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுபவி அவர்களுக்கும், அருமை சகோதரர் மாநில மாணவரணி செயலாளர் அண்ணன் சி வி எம்பி எழிலரசன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும், அதேபோல் நூலை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்துக்கு வராவிட்டாலும் பெற்றுக்கொண்டுள்ள அண்ணன் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூண்டி கரைவாணன் அவர்களுக்கும், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், ஏற்புரையாற்ற காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா திருவாரூர் திரவிடம் அவர்களுக்கும், நன்றியுரையாற்ற காத்திருக்கக்கூடிய சகோதரர் திராவிட சிறகுகளைச் சேர்ந்த சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கும், சூரியமூர்த்தி அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள்
சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அன்பு மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கும், இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், கழகத்தினருக்கும், பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் அதே 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் வந்தோடனே நம்முடைய அண்ணன் மாரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் என்னை பார்த்து, என்ன நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொல்ல, என்ன ஆச்சு, என்ன நீங்கள் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னா, இல்லை சிறப்பு அழைப்பாளருக்கும் சொல்லியிருக்காங்க கருப்பு சட்டை போட்டு வச்சு. எனக்கு சொல்லவே இல்லைங்க, மேடையில் நான் மட்டும் தனியாக அண்ணன் சுபபய அண்ணனுக்கு தெரியும். ஏற்கனவே நான் ஒரு கூடத்தில் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறக்காகவே நான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்ன மன்னிக்கணும், இந்த மேடை நான் என்ன பேசணும்னு நிறையா குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக தூங்கவே இல்லை. பரீட்சைக்கு தயாராகிற மாதிரி அந்த புத்தகத்தை படித்து அதில் எனக்கு பிடித்த விஷயங்கள், சத்தியமாக அந்த புத்தகத்தை நான் இன்னும் முழுசாக படிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க படிச்சிருக்கலாம், ஆனால் என்னால் நான் முழுசாக படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்தேன். அதில் சில குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பாதி சகோதரர் எழிலன் பேசிட்டாரு, மிச்ச பாதி அவர் பேசிட்டாரு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூல், இதை பற்றி ஒரு எனக்கு எழுதிட்டு வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய நினச்ச சில விஷயங்களை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல அழைப்புதழில் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, நூல் அறிமுகம் செய்து சிறப்புரை உதயநிதி ஸ்டாலின், நூல் திறனாய்வு அண்ணன் சுபவி அவர்கள், எழிலரசன் அவர்கள், எழில் நாகநாதன் அவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் திறனாய்வு தான் பண்ண மாட்டான், இவன் வந்துட்டு என்ன தோடுதோ அதை பேசிட்டு போயிடுவான். இன்னொன்று, இந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறனோ இல்லையோ, முதல்ல இந்த நூலுக்கு நான் அறிமுகமாவதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுவும் இந்த பெரியார் திடலுக்கு பல முறை வந்திருக்கிறேன், ஆசிரியர் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன், இந்த அரங்குக்கு நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்க கலந்துக்க வந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து உங்களிடையே உரையாற்றுவதை நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் பயமாகவும் பதட்டத்தோடு நான் இருந்தேன். அப்போ தான் சரி, எதுக்கு பயப்படணும், நம்ம போகிறது பெரியார் திடல், இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே இருக்கு. ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாம்பவான்கள், நான் தான் இருக்கிறதுலே ஜூனியர், ஜூனியர்னு கூட இல்லை சூப்பர் ஜூனியர். அதனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருக்குது. அண்ணன் சுபவியார்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அவர் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர். இப்போ இருக்கிற இந்த இளம் மாணவர்களுக்கு, இளம் இளைஞர் அணி சார்ந்த நண்பர்களுக்கு, இந்த இளைய தலைமுறைக்கு நம்முடைய திராவிட இயக்க வரலாறை மிக அழகாக அவருடைய பாணியில் மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். எனக்கு திராவிட இயக்க வரலாறுலேயோ திராவிட இயக்க சிந்தனைகள்லேயோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஐயமோ ஒரு சந்தேகமோ ஏற்பட்டால் ஃபோனை எடுத்து உடனே கூகுள் இல்லைன்னா யூடியூப்பில் போய் சுபவி அண்ணன் அப்படின்னு போட்டால் அண்ணனோட எல்லா பேச்சுமே வந்துடும். அதை பார்த்து தான் நான் நிறைய இடத்துல வந்து எனக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக வந்திருக்கு. நிறைய நேரங்கள் அண்ணன் நேர்காணலுக்கு விவாதங்களுக்கெல்லாம் போகும்போது நெறியாளர்கள் சில ரொம்ப மோசமான கேள்விலாம் கேட்பாங்க, அண்ணனை கோவப்படுத்துகிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அண்ணன் அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பதில் சொல்லுவார், அண்ணனுக்கு கோவம் வரலையேன்னு எனக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு திராவிட இயக்க சிந்தனைகள் மீது ஒரு ஈர்ப்பு, தலைவர் கலைஞருடைய சிந்தனைகள் மீது, கொள்கைகள் மீது, திராவிட கொள்கைகள் மீது அவ்வளோ பற்று. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இளைஞரணி நடத்தின நிறைய பாசறை கூட்டங்களில் அண்ணன் வந்து திராவிட கொள்கைகளை பற்றி பேசி சிறப்புரை ஆற்றிருக்கிறாரு. இப்போ நான் முதன் முதலாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு நவம்பர் மாதம் முதல் பாசறை கூட்டம் நடத்த போகிறோம். இந்த மேடையிலே அண்ணங்கிட்ட தேதி வாங்கிடுறேன், நீங்கள் தான் வரணும், உங்களையும் கூப்பிடுவேன், தப்பாக நினச்சிக்கிறேன். அதே போல் நூலாசிரியர் திரு ஐயா திரவிடம் அவர்கள், அவருடைய தந்தையார் பெயர் தண்டவாளம் ரங்கராசு, திராவிட கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பெரியாருடைய தொண்டனாக கடைசி வரை இருந்தவர். அவருடைய பெயர் தண்டவாளம் ரங்கராசுன்னு தெரிஞ்சோடனே நான் அந்த புத்தகத்தில்
போய் படித்தேன். ரொம்ப ஒரு புதுமையான ஒரு எதற்காக தண்டாவாதம் ரங்கராசன் அவருக்கு பேர் வந்ததுன்னு. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்களாம் போகும்போது பூ போட்டு வரவேற்கிறாங்க, சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பெரியார் அவர்கள் திராவிட கழக கூட்டங்களுக்கு செல்லும்போது அந்த கூட்டத்துக்கு அவர் கலந்துக்கக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு அவர் வரக்கூடாது, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பாம்புகளையும் உடைந்த கற்களையும் கண்ணாடி பாட்டில்களையும் தூக்கி எறிவாங்களாம். அப்போது திரு பெரியார் அவர்களை நம்முடைய தண்டவாளம் ரங்கராசு அவர்கள், நம்முடைய ஐயா திரவிடம் அவர்களுடைய தந்தையார், அவர் ரொம்ப நெடிய நீண்ட நெடிய வளர்ச்சி தோற்றமான உடையவர், பெரிய கைகளை உடையவர். அப்பொழுது பெரியார் அவர்களை பாதுகாப்பாக இந்த ரெண்டு பக்கமும் தன்னுடைய கைகளை நீட்டி பாதுகாப்போடு சேர்ந்து அந்த மேடைகளை சேர்த்தது நம்முடைய திரவிடம் ஐயாவுடைய தந்தையார். அதனால் தந்தை பெரியார் அவர்களாலே பாராட்ட பெற்று தண்டவாளம் ரங்கராஜ் என்று, அது காலப்போக்கில் அவர் பேரே மறந்துட்டாங்களாம், தண்டவாளம் தண்டவாளனே அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி பெரியாருக்கே பாதுகாப்பாக இருந்தவர் தான் நம்முடைய நூலாசிரியர்களுடைய தந்தை அவர்கள். அதுபோல் இந்த புத்தகத்தை முழுமையாக கொண்டு வர கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருடைய உழைப்பு இந்த புத்தகத்துக்காக கொடுத்துருக்கிறார். 1400 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு ஆய்வு புத்தகம். இதில் ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட ஒட்டுமொத்த புத்தகத்தோடைய நம்பகத்தன்மையே வந்து கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் அண்ணன் 3 ஆண்டுகளாக கடும் உழைப்பை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரத்தோடு தேதியோடு முடிந்தவரையில் புகைப்படத்தோடு அவர் இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார். டாக்டர் நடேசனார், தியாகராயர், மாதவன் நாயர், இப்படி திராவிட இயக்க முதல் கட்ட தளபதிகள்னு ஒரு பாகமாகவும், அடுத்து பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய தலைவர் அப்படின்னு இவர்களெல்லாம் ஒரு பாகமாகவும், ஒரு 5 பாகமாக இந்த புத்தகத்தை அவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள், என்கிட்ட வந்து இந்த கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக வந்து திராவிட சிறகுகள் நம்மளுடைய சகோதரர்கள் வந்து என்கிட்ட வந்து தேதி கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் தரேன்னு. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த வரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா நீங்கள் வரணும் அப்படின்னாங்க, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னேன். அவர் ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சுவை நல்லா இருக்காங்க, வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் வந்து கொடுக்கும்போது தான் அந்த புக்கை என்கிட்ட கொடுத்தாங்க. என்னங்க இது அப்படின்னா, இந்த புக்கை தான் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இப்போது இருக்கிற இந்த தலைமுறையினர் இவ்வளோ பெரிய புக்கை பார்த்தாலே அதை வந்து படிக்கணுமா, அது நம்மளால் படிக்க முடியுமா? இப்போல்லாம் எவ்வளோ சின்ன எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் இளைஞர்கள் வந்து அதை ரசிக்கிறாங்க, அதுக்குள்ள அவங்களுடைய அட்டென்ஷன். அதனால் அவங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த புத்தகம் இருந்தாலும் இந்த புத்தகத்தை இன்னும் சின்னதாக ஒரு பாகமாக நீங்கள் வழங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். நன்றி. அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய தலைப்பு திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை. திருவல்லிக்கேணியில் நம்முடைய நடேசனார் அவர்கள் தொடங்கிய திராவிட மாணவர் சங்கம், அதை முன்னிட்டு திருவல்லிக்கேணி முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர். அதனால் இந்த புத்தகத்துக்கு அப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, திருவல்லிக்கேணி முதல் ஈரோடு, காஞ்சிபுரம், அப்புறம் திருவாரூர்னு வந்திருக்கலாம் அப்படியும் அதை சொல்லலாம். எல்லாம் யோசிப்பீங்க, என்னென்னா அது ரொம்ப மாதிரி சுத்தர ரூட்டு மாதிரி இருக்குன்னு. சுத்தர ரூட்டாக இருந்தாலும் ரொம்ப சுத்தமான சூப்பரான ரூட் அதுதான். நான் அதிகமாக புத்தகங்கள் படிக்க மாட்டேன், சுமாரான வாசிப்பாளன் தான். அதனால் ஏதாவது தவறு இருந்தால் ஆசிரியராக பேராசிரியராக அவர் அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் என்னை திருத்த வேண்டும். இவன் தச்சன், மரவேலை செய்கிறான். இவன் குயவன், பானை சட்டி செய்கிறான். இவன் வண்ணான், துணி வெளுக்கிறான். இவன் கொல்லன், இரும்பு வேலை செய்கிறான். இவன் அம்பட்டன், சவரம் செய்கிறான். இவன் வாணியன், எண்ணெய் ஆட்டுகிறான். இவன் சேனியன், துணி நெய்கிறான். இவன் பறையன், தப்படிக்கிறான். இவன் சக்கிலியன், செருப்பு தைக்கிறான். இவர் ஐயர், வேதம் ஓதுகிறார். இது 1954
ஒரு ரெண்டாம் வகுப்பு பாட புத்தக வரிகளில் இந்த வரிகள் வருகிறது. சுதந்திர இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நிலைமைனா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை நீங்கள் யோசித்து பார்க்கணும். திராவிட சங்க இல்லம் எதனால் தொடங்கப்பட்டது? கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இது எல்லாத்துலேயுமே பார்ப்பனருடைய சக்தி, அவர்களுடைய கைகள் தான் எல்லா இடத்துலையுமே ஓங்கி இருந்தது. அதுவும் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னா சென்னைக்கு தான் வர வேண்டும். மற்ற பிள்ளைகளுக்கு அத்திம்பேர் வீடு, மாமா வீடு, மாமி வீடு இதெல்லாம் இருந்தது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து தங்கி படிக்க வசதி இல்லை. அப்படி வந்து தங்கி படித்தாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. உணவு விடுதிகளில் உள்ள பார்ப்பனர்கள் உட்கார்ந்துருந்தால் அவங்களோட கூட உட்காந்து சாப்பிட முடியாது. சாப்பாடை வாங்கிட்டு வெளில வந்து தனியாக உட்காந்து தான் சாப்பிடணும். இந்த நிலைமையை பார்த்த நம்முடைய சரிசமமாக உட்காந்து சாப்பிட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு சரிசமமாக உட்காந்து சாப்பிட வேண்டும் என்று திருவள்ளுக்கேணியில் திராவிட சங்க இல்லம் தொடங்கினார் திரு நடேசனார் அவர்கள். நீதி கட்சிக்கான முதல் விதையாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வர்ணாசர கோட்பாடு இப்படி திரிக்கப்பட்டிருக்கிறதுன்னா, இன்றைக்கி தொழில்நுட்பம் படிக்கணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇயில் மாணவர்களுக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று பகவத்கீதையை திணிக்க பார்க்கிறார்கள். நம்மை தவிர வேறு யாரும் கல்வி கற்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்றல்ல, நூறாண்டுகளாக இதே வேலையைத்தான் செய்து வருகிறார்கள். இவரோட வழியில் திரு டி எம் நாயர் அவர்கள் வர்றார். அவர் யார்? அவர் ஒரு செல்வந்தர், மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் கட்டாய பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அது சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கிட்டு மருத்துவர் ஆகிறாரு. நான் கேட்குறேன், மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம்? பிஇக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தமோ, எம்பிபிஎஸ்க்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தமோ, அதே தான் மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம். காலங்காலமாக 12ஆம் வகுப்பு வரை படித்து கவுன்சிலிங், நம்முடைய கலைஞர் கொண்டு வந்த திட்டம் கவுன்சிலிங் மூலமாக மருத்துவராகி இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய மிக அதிகமான மருத்துவர்களை, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட மெடிக்கல் ஹப்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு மருத்துவர்களை உருவாக்கி கொடுத்தது நம்முடைய தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட நீட்டுங்கிற ஒன்று கொண்டு நித்திச்சு, அனிதாங்கிற ஒரு சகோதரியை இழந்தோம். இப்போ வருஷம் 3-4 தங்கைகளை எழுந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு வகையான தாக்குதல்களை நம்ம மீது தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோம், சட்டங்களை இயற்றுறோம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றோம். ஆனால் இன்று வரை எல்லாராலையும் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே செல்ல முடிஞ்சதா? மதம் மாறுகிறோம், கிறிஸ்டியன் ஹிந்துவாக மாறலாம், ஹிந்து முஸ்லீமாக மாறலாம், யார் வேணால் எந்த மதத்துக்கு வேணால் மாறலாம். ஆனால் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாதி மாறலான்னு? நான் நாளைக்கு சொல்ல முடியுமா நான் ஒரு பார்ப்பனராக மாறிட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை நான் கேட்கல, அன்று டிஎம் நாயர் இதே கேள்விக்கான விடை தான் அவரும் கேட்டிருக்காரு. அதே கேள்வியை நோக்கி தான் நாமளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அவரோட வழியில் சார் பி டி தியாகராயர், இவர் யார்? தீண்டாமை எழுத்து குரல் கொடுத்தவர். சென்னையில் முதன் முதல்ல கார் வாங்கினவர் சார் பி டி தியாகராயர். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், பெரும் பணக்காரர், கொடைவள்ளல், மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. அவரோட வீட்டில் இருக்கிற கடவுள் சிலைகளுக்கு வெளியிலேருந்து குருக்கள்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு குடமுழக்கு விழா நடக்க போது இவர் சார் பி டி தியாகராயர்கிட்ட வந்து டொனேஷன் கேட்குறாங்க. 10,000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ 10,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இருக்கலாம், அப்போது 10,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு. டொனேஷன் கொடுத்தாரு, இவர் கும்பாபிஷேக விழாவுக்கு போகிறாரு. இவரை மேலே குடமுழக்குக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி தடுக்கிறாங்க, பிராமணால் மட்டும்தான் மேலே போக முடியும், சூத்திரர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆத்திகவாதியை நாத்திகவாதியாக மாற்றி விட்டாங்க. இவர் நேராக போய் நடேசனாரையும் நாயரையும் போய் பார்த்து இவங்க மூணு பேர் சேர்ந்து தொடங்கினது தான் நீதி கட்சி, அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னொரு விஷயம், மகாத்மா காந்தி அவர்கள், அது இவ்வளோ பெரிய கேவலமான விஷயங்கள் தியாகராயருக்கு மட்டுமல்ல மகாத்மா காந்திக்கே நடந்திருக்கு. 1927 மகாத்மா காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கிறார்.
அப்போ கொங்கு மண்டலத்தில் சங்கராச்சாரியார் இருக்கிறார். அவர்கிட்ட இவர் ஆசி வாங்கிறதுக்காக போகிறார். போனவரை வீட்டுக்குள்ளே விடாமல் மகாத்மா காந்தி வீட்டுக்குள்ளே வந்தால் தீட்டுன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைக்கு வர சொல்லி அங்கே ஆசி கொடுக்குறாரு. யார்? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியருக்கு அப்போ வயசு 34, காந்திக்கு வயசு 58. ஒரு மகாத்மாக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண ஆத்மாக்களுக்கான நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, இது வந்து 1977 தான் நடந்துச்சு, அதையும் இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்போவும் அதே நிலைமை தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்கே உட்காருவார்? சுப்பிரமணிய சாமி போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்கே உட்காருவார்? எங்கே உட்கார வைக்கப்படுகிறார்கள்? இதில் தெரியுதா இல்லையா? சரி, எல்லாம் கேட்குறாங்க, நீதி கட்சி என்ன செஞ்சீங்க? ஜெயிச்ச நீதி கட்சி என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு முதன் முதலாக இந்தியாவிலே வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி தான். பஞ்சமர்கள் ஆதி திராவிடர் என அழைக்க வேண்டும் என்று சொன்னதும் நீதி கட்சி தான். மாணவர் சேர்க்கைக்கு கல்லூரிக்குன்னு ஒரு குழு, அப்பெல்லாம் ஒரு ஒரு கல்லூரியிலும் ஒரு பிரின்சிபால் இருந்தாங்கன்னா பிராமண பிரின்சிபால்கள் தான். பிராமண மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. அதை ஒழிக்க வேண்டும் என்று கவுன்சிலிங் முறை, மாணவர்கள் சேர்க்கைக்கு கல்லூரிக்கு ஒரு குழுன்னு அமைக்கப்பட்டதும் நீதி கட்சியினுடைய சாதனை. அதேபோல் மக்கள் தொகை அடிப்படையில் வேலைவாய்ப்பு பிரதிநிதித்துவம் கொண்டு வந்ததும் நீதி கட்சியினுடைய சாதனை. ஆலயங்களின் சொத்துக்களை பாதுகாக்க இந்து அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் நீதி கட்சி தான். அதேபோல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதும் நீதி கட்சியினுடைய முயற்சியினால்தான். இவருடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த வரிசையில் தான் இந்த திராவிட இயக்க தலைவர் முதன்மையான தலைவராக வருகிறார் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியாரை பற்றி சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், பணத்தில் விருப்பம் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் சாமியார் மாநில கூட சுற்றி இருக்கிறாரு. எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்து தான் தெரிஞ்சது, காசியில் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்திருக்காரு பெரியார். எதுவுமே எனக்கு வேணாம் வாழ்க்கையில் அப்படின்னு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, நான் இந்த புத்தகத்தை பார்த்து படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காரு. எந்த பொருள் மீது எந்த ஒரு ஆசையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்காரு பெரியார். பிறகு தந்தையோடு சேர்ந்து குடும்ப தொழிலை கவனித்து அப்புறம் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். அதே நேரத்தில் சேலம் நகர்மன்ற தலைவராக இருக்கிறார் திரு ராஜாஜி அவர்கள். இந்த பெரியார் அவர்களை காங்கிரஸில் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடணும்னு ராஜாஜி எவ்வளோ முயற்சி எடுக்கிறார். ஆனால் பெரியார் வந்து முடியாது அப்படின்றார். ஆனால் கடைசியில் காந்தியுடைய தீண்டாமை விலக்கு, மது விலக்கு, நீதிமன்ற புறக்கணிப்பு, காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட், இதை பார்த்து இந்த ஆசையினால் இந்த கொள்கைகளுக்காக காந்தியை பிடித்து இவர் காங்கிரஸை சேர்றாரு. நகர்மன்ற தலைவர் உட்பட 29 பதவியிலிருந்து விலகிறாரு காந்தியோட நான் கோஆபரேட்டிவ் மூமெண்ட்டை ஒட்டி. தன்னுடைய எல்லா பதவிகளையும் விலகி விடுகிறார். கதராடை உடுத்துகிறார், மற்றவர்களையும் கதராடை உடுத்த வைக்கிறார். துணைவியார் நாகம்மை, தங்கை கண்ணம்மா அவர்களை கள்ளுக்கடை மறியலுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த கள்ளுக்கடை போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்து காங்கிரஸ் அரசு காந்தியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கள்ளுக்கடை போராட்டம் இந்திய அளவில் வெடிக்க போது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது, இது எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லும்போது காந்தி அவர்கள் சொல்கிறாரு, மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள நாகம்மை கண்ணம்மா இருவரின் கையில் உள்ளதான் உள்ளது என்று திரு காந்தி அடிகளே வந்து காங்கிரஸுக்கு சொல்லி அனுப்புகிறாரு. அது மட்டுமா, வைக்கம் வீரன் என் பேர் இருந்தது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் அது உள்ள என்ன என்ன விஷயம்னு எனக்கு புரிஞ்சுது. கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தான மைதானம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு வைக்கம்ன்ற ஊர். அந்த கோயிலுக்குள்ளே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று பெரியார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடத்துகிறாரு. போராட்டத்தின் விளைவாக அங்கே செல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அது உள்ளே செல்றதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வைக்கம் வீரன் என்ற பேரே மக்கள் கொடுத்த பட்டம் அவருக்கு. அப்போதைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, அப்போ ஏடுகள் இப்போ சொல்கிறாங்களே நியூஸு பேப்பரு, அப்போ ஏடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் நடத்தியிருக்கிற ஏடுகள். இந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி ஒரு ஏடு கூட எந்த செய்தியுமே போடலை. எப்படி திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை எந்த ஏடுகளுமே பேசுறது இல்லையோ, அப்பவும் பெரியாருக்கு இதே நிலைமை தான். திமுகவில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் அதை பேசி பெருசாக பூதாகரமாக ஆக்கி பண்ணுறாங்கல்ல, இப்போ இருக்கிற அதே நிலைமை தான் அப்போ பெரியாருக்கும் நடந்திருக்கு. இதுக்காக தான் பெரியார் வந்து குடியரசு அப்படிங்கிற ஒரு ஏட்டினை போய் வாங்கி அதை தான் நடத்த முன்வர்றாரு. ஒத்துழையாமை இயக்கம், பிரிட்டிஷ் கல்வி புறக்கணிப்பில் திரு பெரியார் அவரும் ஈடுபடுறாரு. அப்போது சேரன் மாதேவியில் தேசிய கல்வி நிலையம் அப்படின்னு ஒன்று காங்கிரஸ்
துவக்கிறாங்க. அதோட பொறுப்பாளராக திரு வேலை சுப்பிரமணிய ஐயர் அவர்களை நியமிக்கிறாங்க. அவர் நியமித்தது மட்டும் இல்லாமல் இந்த குருகுலத்தை நடத்துறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் வசூல் பண்ணுறாங்க, வசூல் பண்ணுறாங்க, எல்லா எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா பிராமண மாணவர்களுக்கு மட்டும் இட்லி உப்மா காஃபி, நம்ம திராவிட மாணவர்களுக்கு பழைய சோறு கஞ்சி கூழ், தனித்தனி தண்ணீர் பானைகள், படுக்க சாப்பிட தனித்தனி இடம். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திரு பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர், இது அவருக்கு தெரிஞ்ச உடனே நன்கொடை கொடுக்கறத நிற்பாட்டிட்டு அந்த குருகுலத்தை இழுத்து மூடி விட்டார் நம்முடைய பெரியார் அவர்கள். இப்போ அதே குருகுல கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டங்கிற பேரில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறது இந்த பாஜக அரசு. அப்போ இந்த அரசை யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாதோர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மக்கள் தொகையில் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்க காங்கிரஸ் மாநாட்டில் யார் பெரியார் தலைவராக இருக்கும்போது அஞ்சு முறை மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வராரு, ஆனால் தீர்மானத்தை நிறைவேற்றவே விடலை. இதுக்கு கோச்சுக்கிட்டு தான் பெரியார் காங்கிரஸ்லேருந்தே வெளில வர்றாரு. அப்பொழுது தான் அவர் கண்ட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். நீதி கட்சியும் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் கொள்கைகளில் ஒன்றே. 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதல்வராகிறார். பார்ப்பனத்துக்கு எதிரான பெரியாரின் பிரச்சாரம் பெரிய அளவில் பேசப்படுறதுனால ராஜாஜிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. பெரியாரை எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஹிந்தியை கொண்டு வந்து கட்டாய பாடமாக திணிக்கிறார். ராஜாஜி அப்படியே பண்ணிட்டார் 37. அப்போது நம்முடைய பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அப்பொழுதுதான் தாளமுத்து நடராஜனும் சிறையில் மரணம் அடைகிறாங்க. அன்று ராஜாஜி செய்த அதே விஷயத்தை தான் இன்று அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார். 20 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சகோதரர் பேசினாங்க, இந்தியாவுக்கே பொதுமொழியாக ஹிந்தி மொழி இருக்கணும்னு சொல்லும் போது ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கும் போது அதை எதிர்த்து வந்த முதல் குரல் தமிழகத்திலிருந்து வந்த குரல், அந்த குரல் நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய தலைவருடைய குரல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அதுக்கு பயந்து ஆளுநர் கூப்பிட்டாரு, ஆளுநரே ஃபோன் பண்ணி கொஞ்சம் தயவுசெய்து வாங்க, ஒரு ஆளுநர் யாரை கூப்பிடுவார், முதலமைச்சர் தானே கூப்பிடுவார். இந்த ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கு மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, மக்கள் யார் சொன்னால் கேட்பாங்கன்னு இந்த ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம தலைவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன தலைவர் போகிறாரு, எதுக்கு ஆளுநர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறீங்களாமே. ஆமாம், எதுக்கு, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஹிந்தி வந்து பொதுமொழின்னா, ஐயோ நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நம்ம தலைவர் கேட்டிருக்காரு. இது உங்களுடைய கருத்தா இல்லை அரசுடைய கருத்தான்னு ஆளுநர் தெளிவாக சொல்கிறார், இது அரசுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, அடுத்த நொடியே வந்து அதை அறிவித்த அமித்ஷா அவர்கள் அதை பின்வாங்கி தன்னுடைய கருத்தை பின்வாங்கி ஒரு பதிவிடுறாரு. இது யாருக்கு கிடைத்த வெற்றி? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடத்துக்கும் நம்முடைய தலைவருக்கும் கிடைத்த வெற்றி. இதற்கு பிறகு நீதி கட்சியுடைய தலைவராகிறார் தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர்களுக்கான இயக்கம் என்பதால் நீதி கட்சி திராவிடர் கழகமாகிறது. அந்த வரிசையில் பெரியாரின் தளபதியான அண்ணா திமுகவை உருவாக்குகிறார். எழுத்து பேச்சு திரைப்படம் என வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் நடந்தது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதன் பிறகு நடந்தது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. ராஜாஜிக்கான முக்கியத்துவம் காங்கிரஸ்லேயே குறைஞ்சிருது. அதற்கு பிறகு காமராஜர் முதல்வராகிறார். இதுக்கப்புறம் தான் தேர்தலில் திமுக போட்டியிடலாமா வேணான்னு ஒரு ரெண்டு விதமான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு சாரார் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சார் தேர்தல் போட்டியிடணும்னு சொல்லும்போது தான் நம்முடைய 1956 திமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு திருச்சியில் நடக்குது. அப்போ பொது தேர்தலில் போட்டியிடலாமான்னு வாக்கெடுப்பு நடக்கிறாங்க. வாக்கெடுப்பு நடத்தும் போது போட்டியிட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 57,000 பேரும் போட்டியிட வேண்டாம் என்று 4,000+ பேரும் போட்டு போடுறாங்க. அப்போது அதுக்கடுத்து வர 1957 தேர்தலில் காங்கிரஸ் 100 தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் 151 இடங்களும் திமுக 11 இடங்களிலும் ஜெயிக்கிறோம். அண்ணா கலைஞர் பேராசிரியர் ஆசை தம்பி சத்தியவாணி முத்து உட்பட 15 பேர் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அப்படி போன அண்ணாவுடைய முதல் சட்டமன்ற உரையிலேயே அவர் தெளிவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணுன்றார். என்ன, சென்னை மாகாணத்துக்கு பெயரை மாற்றி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறத முதன் முதல்ல கொண்டு சட்டமன்றத்தில் பேசுறது பேரறிஞர் அண்ணா அவர்கள். பிறகு 1968 தான் முதல்வர் ஆனதும் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு என பெயர் மாற்றியதும் அதே அறிஞர் அண்ணா அவர்கள் தான்.
57 தேர்தலில் வெறும் 15 இடங்கள், 62 தேர்தலில் 50 இடங்கள் திமுக ஜெயிக்குது. ஆனால் அண்ணா தோக்குறார். அண்ணா இங்கே தோத்தாலும் மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு செல்கிறார். அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக சென்றதுக்கப்புறம் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நேரு உட்பட இந்தியாவுடைய அத்தனை தேசிய தலைவர்களும் நாடாளுமன்றத்தை காத்து கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அண்ணாவுடைய பேச்சுகள். 1967 தேர்தலில் 173 இடங்களை போட்டிட்ட திமுக 130 இடங்களில் வெற்றி பெற்றது. அண்ணா முதல்வர், நாவலருக்கு கல்வி அமைச்சர், கலைஞருக்கு பொதுப்பணித்துறை. கலைஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுத்துருக்காங்களே, இந்த துறையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு. கலைஞர் சொல்கிறாரு, எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் நாங்கள் அதை நன்றாக நிர்வகிப்போம், அதற்கு காரணம் எங்கள் கூட இருப்பது அண்ணா துறை என்று கலைஞர் சொல்லியிருக்கார். அண்ணாவோட ஆட்சியோடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் சொன்னார், தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி திணிப்பு விரட்டப்பட்டது. அதே போல் இருமொழி திட்டம், அதை கொண்டுவதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உலக தமிழ் மாநாடு நடத்தினதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்ததும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். அப்படிப்பட்ட அண்ணா 1.5 ஆண்டு காலம் தான் முதலமைச்சராக இருந்தார். 1969 பிப்ரவரி 3 தேதி அண்ணா அவர்கள் மறைந்தார். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு இறுதி ஊர்வம் நடந்ததென்றால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக கின்னஸ் பதிவு சொல்லுகிறது. அண்ணாவுக்கு பிறகு அவருடைய தளபதியாக அடுத்து வந்து களம் கண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். திருக்குவளையிலே 1924 பிறந்து மாணவராக திருவாரூரிலே படித்து, படிக்கும்போதே மாணவநேசன், அதற்கு பிறகு முரசொலி என்ற பத்திரிகைகளை தொடங்கியவர். தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒன்றை உருவாக்கி அதை நடத்தியவர். 60-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வசனம் எழுதியவர். தன் எழுத்தாலும் பேச்சாலும் புத்தி கூர்மையாலும் அனைவரையும் கவர்ந்தவர். இந்தி எதிர்ப்பு, கள்ளக்குடி போராட்டம் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றவர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வரானார். 1970 கோவில் கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் திரு பெரியார். ஆனால் அதே ஆண்டே அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுபோல அறங்காவலர் குழுவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 12 பேர் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்தார்கள். அந்த 12 பேரும் பார்ப்பனர்கள். அப்போது முடியாததை கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தையும் கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதன்படி பல்வேறு சமுதாயங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு, தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அர்ச்சகராகுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதை எதிர்த்தும் சிலர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று தடை வாங்கினர். ஒரு சில கோயில்கள் ஆகம விதிகளை சொல்லி இன்னும் அது நடைபெறாமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்கிற முதல் வேலை அந்த சட்ட போராட்டத்தை நடத்தி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த சட்டத்தை கலைஞர் செய்ய நினைத்ததை நம்முடைய தலைவர் செய்து காட்டுவார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல கலைஞருடைய சாதனைகள், அது சாதனை சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே 8 மணி ஆச்சு, 9 மணி ஆகிடும். அதனால் சில சாதனைகள் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் படிச்சிடறேன். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், கை ரிக்ஷாக்கள் ஒழிப்பு, கண்ணொளி வழங்கும் திட்டம், ஊனமுற்றோர் நல்வாழ்வு, மாற்றுத்திறனாளிகள் வாரியம், இதே போல் திருநங்கைகள் நலவாரியம், மாநில சுவையாட்சி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு பெருமை, இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் முதன் முதல்ல இந்து சமய அறநிலையத்துறையை கொண்டு வந்து அதை அமைத்தது, அதற்கு ஒரு அமைச்சரை உருவாக்கியதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க சாமிக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததும் நம்முடைய கலைஞர் தான். அதே போல் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு நூலகத்தை அமைத்து அதற்கு அண்ணாவினுடைய பெயரை வைத்ததும் நம்முடைய தலைவர் தான். குமரியிலே வள்ளுவர் சிலை, அதுபோல் வள்ளுவர் கோட்டம், சுதந்திர தினத்தனுக்கு அன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களும் கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர கொடியை ஏற்றுகிறார்கள் என்றால் அந்த உரிமையை அத்தனை முதலமைச்சர்களுக்கும் பெற்று தந்தது நம்முடைய தலைவர் தான். இதை தவிர எவ்வளவோ சாதனைகள். அரை நூற்றாண்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், 13 முறை போட்டியிட்டு அனைத்து தேர்தலிலும் வென்றவர், 5 முறை முதல்வர், இப்படி வாழ்நாள் முழுவதும் போராடிய நம்முடைய கலைஞர் தன் இறப்பிலும் போராடி அதிலும் வெற்றி பெற்றார் என்பதுதான் கலைஞருடைய பெருமை. கலைஞரை அண்ணாவின் அருகிலே ஓய்வெடுக்க சட்ட போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்திலே கலைஞருக்கு வெற்றியை தேடித்தந்தது நம்முடைய தலைவர்.
கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம் என்றை உருவாக்கி வட்ட பிரதிநிதி, பகுதி பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் என்று அனைத்து மக்களாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் ஒரே தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய தலைவர் தான் நம்முடைய இப்போதைய தலைவர். இப்பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகம் வந்து அன்பகம், கலைஞர் வந்து இதை விட பெரிய அலுவலகமாக வேணும்னு அறிவாலயத்தை வாங்குறாரு, அறிவாலயத்தில் கட்சி அலுவலகத்தை கட்டுறாரு. அப்போது ஒரு போட்டி வருது, அன்பகத்தை எந்த அணிக்கு கொடுக்கறதுன்னு. அப்போது கலைஞர் வந்து ஒரு போட்டி வைக்கிறார், எந்த அணி கட்சி வளர்ச்சி நிதியை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அன்பகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராம கிராமமாக சென்று ஒரு கொடி ஏற்றினா 10 ரூபா, ஒரு படம் திறந்தால் 20 ரூபா, ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டால் 5 ரூபாயுன்னு சொல்லி வசூல் பண்ணி கட்சி வளர்த்து ரீதியாக 500,000 ரூபாயை கலைஞர்கிட்ட கொடுத்து அப்படி பெற்றது தான் இப்போ இளைஞரணியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த அன்பகம். அந்த அன்பகத்தில் தான் நான் தினமும் உட்காந்து இப்போ பணியாற்றி கொண்டிருக்கேன் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. மிசாவில் சிறை கொடுமை அனுபவித்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கட்சியை கட்டுக்கோப்பாக இன்றும் வழிநடத்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே சென்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க, 38 தொகுதி ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து மோடியை செலக்ட் பண்ணாலும் தமிழ்நாடு மட்டும் தனியே தனித்து நின்று நம்முடைய தலைவர் அவர்களை, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த வெற்றியை தேடி தந்ததுன்னா அது நம்முடைய தலைவருடைய பெருமை. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பின் மறுபெயர் ஸ்டாலின் என்று கலைஞருடைய வாழ்க்கையிலே வாழ்த்தை பெற்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள். 3000 ஆண்டுகால திராவிட ஆரிய போரில் சுழன்றவாள் நடேசனார், தியாகராயர், டி எம் நாயர், பெரியார், அண்ணா, கலைஞர் கைகளில் சுழன்று இன்று நம் தலைவர் கைகளில் வந்திருக்கிறது. வரும் தேர்தலில் நாற்காலியை பிடிப்பது மட்டுமட்ட நம்முடைய பணி, இந்துத்துவ சக்திகளை அடியோடு வேரறுக்க களம் இறங்குவோம், அதற்கு உறுதி ஏற்போம். சீரிய பெரியோர்கள் சிந்திப்பார்கள், சிறிய இளையோர் அதை செய்து முடிப்பார்கள் என்ற கூற்றின்படி நீதி கட்சியினர் சிந்தித்ததை தந்தை பெரியார் செய்து முடித்தார். ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் செய்ய நினைத்ததை அவருடைய தளபதி அண்ணா செய்து காட்டினார். காஞ்சி தலைவன் சிந்தித்ததை அவருடைய தளபதி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் செய்து முடித்தார். முத்தமிழர் கலைஞர் சிந்தித்ததை அவருடைய தளபதி நம்முடைய தலைவர் செய்து முடிப்பார். இன்று நம் தலைவர் சிந்திப்பதை அவரின் ஆணையாக ஏற்று திராவிட முன்னேற்ற கழகருடைய இளைஞரணியின் தம்பிகளாக நாங்கள் இதை செய்து முடிப்போம் என்று சூழலித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்காலத்தில் நிறைய வரலாற்றினுடைய தொடக்க புள்ளி அது இந்த மேடையில் தான் நிகழ்ந்தது, அது இந்த மேடையில் தான் நிகழ்ந்தது, அதை இந்த மேடையில் தான் அவர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வரலாற்று மேடையாக, வரலாற்று உரையாக இந்த உரை அமைந்திருந்தது. அடுத்தபடியாக திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட சிறகுகளுக்கு, இதை தொடர்ந்து நூலினுடைய ஆசிரியர், திராவிட இயக்கத்தினுடைய தகவல் பெட்டகம், இவ்வளவு பெரிய நூலை நமக்கு 3 ஆண்டுகள் மிக கடுமையாக உழைத்து தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் செலுத்தி ஆக்கி தந்திருக்கக்கூடிய திரு அர திரவிடம் அவர்களை நூலின் உரை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். 1400 பக்கங்களில் நான் எழுதிய செய்திகளை 10 நிமிடங்களில் சாராக பிழிந்து இங்கே தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இளைய தளபதி அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்கள். ஐரோப்பிய நாடுகளின் எல்லைக் கோடுகளை மாற்றி அமைத்த மாவீரன் நெப்போலியன் போனபர்ட்டின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த நாடுகளின் அசைவுகளை நிர்ணயித்தவன் மெட்டர்னிக். அந்த மெட்டர்னிக் பற்றி எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோருடைய கண்களும் எங்கே நோக்குகின்றனவோ அங்கே மெட்டர்னிக் இருந்தார் என்று எழுதுகிறார்கள். ஆண்டுகள் 200 உருண்டோடிவிட்டன. இன்று உலகப்பந்தில் திராவிட இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற வரலாற்று ஆய்வாளர்கள், இந்திய துணைக்கண்டத்தின் எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற, கவலைப்படுகின்ற, அச்சப்படுகின்ற மக்கள் தலைவர்கள், தமிழகத்தின் எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்கள், மனித உழைப்பை சுரண்டுகின்ற வேட்டுக்குடி மக்கள், மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்ற
திராவிட பெருங்குடி மக்கள், பகுத்தறிவுவாதிகள், நம்பிக்கைவாதிகள், கலைத்துறையினர், திரைப்படத்துறையினர், அத்தனை பேரும் எங்கே நோக்குகின்றார்களோ அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் இளைய தளபதி இருக்கிறார். காரணம், தனது உடலிலே பொருத்தப்பட்ட மூத்திர குழாயை மூத்திர சட்டியும் தூக்கி கொண்டு கையிலே தூக்கி கொண்டு தமிழகம் எங்கும் சுற்றி சுற்றி வந்த கிழச்சிங்கம் தந்தை பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சீன அண்ணாதுரையாக திருப்பூர் செங்குந்தூர் மாநாட்டிலே சந்தித்த போது அவருக்கு வயது 25. சாதிக்கு சாவுணி அடித்த அந்த கிழச்சிக்கத்தை, அந்த ஈரோட்டு பூகம்பத்தை, அந்த பூகம்பத்தின் ஈரோட்டு குடியரசு அலுவலகத்திலே நமது ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சந்தித்து அந்த ஏட்டிற்கு துணையாசிரியராக சேர்ந்தபோது அவருக்கு வயது 22. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சீரிய அந்த சிங்கத்தை இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள், அன்றைய கல்லூரி மாணவர் கல்யாண சுந்தரம் ராமையாவாக சந்தித்த போது அவருக்கு 24. 1937 பாட்டன் நீதி கட்சி தோற்ற தேர்தல் காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பேரன் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி கொடி ஏற்றிய போது அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட கோபாலபுரம் சண்முகம் முடிதிருத்தகத்தில் 1967 திராவிட இளைஞர் கழகத்தை கண்டபோது நமது தளபதி அவர்களின் வயது 14. திராவிட இயக்கத்தின் தலைவர்த்தர்கள் இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற மகேஷ் பொய்யாமொழியின் பாட்டனார், அன்பில் தருமலிங்கம், ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்தில் திராவிட பயிர் வளர்த்தவர், எனக்கு பின்னே உரையாற்ற இருக்கின்ற சுபவியின் தந்தையார், செட்டிநாட்டு பகுதியில் திராவிட இயக்கத்தில் வேடந்தாங்கள் ராமசுப்பையா, இங்கே உரையாற்றிய எழிலரசனின் பாட்டனார், அண்ணாவின் நிழலாகவே இருந்த சிவி அண்ணாமலை, இங்கே நூலை பெற்றுக் கொண்ட பூண்டி கலைவாணனின் தந்தையார், கொரடாச்சேரி பகுதிகளில் திராவிட இயக்கத்தின் காவல் அரண் பூண்டி கிருஷ்ணசாமி, இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கத்தின் தலைவராக இருந்தாலும் திசை மாறி போய் தமிழகத்தின் அரசியலிலே படமுந்தின்று கொட்டை போட்ட இவி கே சம்பத், மதுரை முத்து, டி கே சீனிவாசன், நாஞ்சில் மனோகரன் போன்ற அத்தனை பேரும் 30 வயது 40 வயது இளைஞர்களாக இந்த இயக்கத்திலே தடம்பதித்தவர்கள். அன்று இளைஞர்களாக தடம்பதித்த அவர்களது சாதனை இன்று இந்து ராஷ்டிரம் என்ற வெறியோடு, ஒரே மதம் அது இந்து மதம், ஒரே மொழி அது சமஸ்கிருதம், ஒரே நீதி அது மனுநீதி, ஒரே நிறம் அது காவி என்று இந்த நாட்டிற்கு காவி நிறம் அடிக்க துடிக்கின்ற அந்த கட்சியை தடுத்து நிறுத்துகிறது. ஆதிக்க இந்தியை அடித்து விரட்டியது, சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக ஆக்கியது, பெண்களுக்கு சுய சொத்துரிமை கொடுத்தது, அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக வைத்தது, ஹைட்ரோ கார்பன், நீட், 8 வழிச்சாலை தடுத்து நிறுத்தியது, பொது உடைமை நிறுவனங்களை தனி உடைமையாக்க மறுப்பு தெரிவித்தது. எழிலரசன் குறிப்பிட்டார், சூரப்பா பொறியியல் கல்லூரிக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தம் அப்பா என்று கேட்க வைத்தது. ஆட்டுக்கு தாடியாக இருக்கின்ற ஆளுநர் அரசியல் சட்டத்தை மீறி மக்கள் சந்திப்பை நடத்திய போது தடுத்து நிறுத்தியது. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து மிகச்சாமானியர்களாக இளைஞர்களாக இங்கே நுழைந்து இத்தகைய சாதனைகளை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்றால், 2 தலைமுறைகளாக திராவிட இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, சுயமரியாதை என்று பெரியாரியலையும் அண்ணாவின் கோட்பாடுகளிலும் ஊறிய ஒரு குடும்பத்தின் குலவிளக்கு, இன்னும் சொல்ல போனால்
இந்த இனத்திற்காக, நாட்டிற்காக, மொழிக்காக ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில் என்று வாழ்ந்த தந்தையாரையும் பாட்டனாரையும் பார்ப்பதற்காக சிறை கொட்டடிகளுக்கு சென்று அந்த சிறை கொட்டி வளாகத்திலே தவழ்ந்து அந்த வளாகத்தையே விளையாட்டு திடலாக விளையாடி இன்று இளைஞரணியின் செயலாளராக இளைய தளபதியாக வளர்ந்து இன்று இளைஞர் அணியின் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். விளைவு என்ன ஆகும் என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரிகிறது. அவர்களின் ஈரல் நடுங்குகிறது. எனவேதான் அவர்கள் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் என்று புலம்புகிறார்கள், ஒப்பாரி வைக்கிறார்கள், ஓலவிடுகிறார்கள், முகாரி வைக்கிறார்கள். விபீஷண கொழுந்துகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 3000 ஆண்டுகால ஆரிய திராவிட போரில், ஆரிய திராவிட கலாச்சார போரில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மகத்தான கட்சி சிந்திய செந்நீரும் கண்ணீரும், அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அத்தனை பேரும், இது ஒரு புறநாற்று காவியம். நாங்கள் வாழையடி வாழையாக வளரும் கன்றுகள் தான், அருகம்புள்ளின் வேர்கள் தான், ஆளின் விழுதுகள் தான். நீங்கள் எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள். நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் பாஷாணத்தில் பொடுத்த புழுக்கள். நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இது வாரிசு அரசியல் தான். வாழையடி வாழையாக வருகின்ற ஒரு பரம்பரை தன்மைதான். அத்தகைய ஒரு நிலையிலே இருந்து இன்று இந்த நூலை வெளியிடுகின்ற இளைஞர் அணியின் தளபதி, இளைய தளபதி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவது மிக பொருத்தமான ஒன்று என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நூலை பற்றி நான் பேச வேண்டியதை எல்லாமே அவர் பேசிவிட்டார். இனி மீதம் இருப்பதை அந்த நூல் உங்கள் கரங்களிலே தவழும் போது, கண்களிலே விரியும் போது பாருங்கள், படியுங்கள். வாழ்க காலத்தின் தலைவன் தளபதி, வளர்க இளைஞரணி, வேல்க திராவிடம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொமதை அறிவுத்தளத்திலிருந்து மொழியடிப்பதற்காக எந்நேரமும் தன்னுடைய அறிவையும் சிந்தனையையும் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவி அவர்கள் புத்தகத்தை அறிமுகம் செய்து உரையாற்றுவார். கீழடி தந்திருக்கிற வரலாற்று பெருமையோடு திராவிட இயக்க வரலாற்று பெருமையையும் சேர்த்து பெற்று செல்லுவதற்காக பெரியார் திடலின் இருபுறமும் விரிந்திருக்கிற திராவிட சிறகுகளே, வணக்கம். இந்த நூலை வெளியிட்டிருக்கிறேன். அடைமொழிகளையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் இப்படி சொல்லுகிறேன். நெஞ்சம் நிறைந்த அன்போடு சொல்லுகிறேன். எங்கள் அருமை பிள்ளை அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அம்மாவின் பெயரால் சீதை பதிப்பகம் என்றெல்லாம் வைத்திருந்தாலும் திராவிட பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் கௌரா ராஜசேகரன் அவர்களே, பெரியாரால் பெயர் சூட்டப்பட்டு அந்த பெயர் வீணாகிவிடக்கூடாது என்று இந்த நூலை எழுதி தந்திருக்கிற ஐயா திருவிடம் அவர்களே, செயல் வீரம் என்றால் என்ன என்பதற்கு அடையாளமாக அமர்ந்திருக்கும் மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்களே, அருமை நண்பர் மருத்துவர் எழிலன் அவர்களே, மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர் அன்பு தம்பி எழிலரசன் அவர்களே, குறிப்பாக பாராட்ட வேண்டும் இந்த திராவிட சிறகுகளை அயராமல் நடத்தி கொண்டிருக்கிற, சொந்த செலவிலிருந்தும் பல நேரங்களில் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற, நான் சேர்க்கிற செல்வமெல்லாம் திராவிட இயக்கத்திற்காகத்தான் என்கிற கருத்தோடு இருக்கிற அருமை தம்பிகள் கார்த்தி அவர்களே, தினேஷ் அவர்களே, அவர்களுக்கு துணை நிற்கிற சூர்யா போன்ற அருமை நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த வரலாற்று நூலில் எல்லா செய்திகளையும் தொட்டு காட்டினாலும் இன்னமும் சொல்லுவதற்கு ஏராளமான செய்திகள் உள்ளே இருக்கின்றன. 1400 பக்கங்கள் என்பது மிகுதிதான்.
ஆனால் திராவிட இயக்க வரலாற்றில் 1100 பகுதியில் ஒரு பகுதி தான் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த வரலாற்று நூலுக்கான தேவை என்ன என்கிற இடத்திலிருந்து நான் உரையை தொடங்குகிறேன். மிகச் சுருக்கமாக இயன்ற வரையில் ஒரு கட்டுக்கோப்போடு அந்த செய்திகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த வரலாற்று நூலுக்கான தேவை என்ன? நாளைக்கு கோவையில் இளைஞர்களிடத்திலே லத்தீன் அமெரிக்கா பற்றி பேசுவதற்காக தொடர்ந்து லத்தீன் அமெரிக்கா பற்றிய நூல்களை படித்து கொண்டிருக்கிறேன். வேடிக்கையாக சொன்னால் ஒரு நண்பர் எங்கே இருக்கிறீர்கள் என்று மதியம் கேட்டபோது, ஏறத்தாழ 10 நாட்களாக லத்தீன் அமெரிக்காவில் தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். பான் இன் ஃபயர் அண்ட் பிளட் என்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்திக்கும் இந்த நூலுக்குமான தொடர்பிலிருந்து நான் உரையை நான் தொடங்கலாம் என்று கருதுகிறேன். 1600களில் 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கொலம்பியாவில் ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. நடந்தது, ஒருவன் குனிந்து நடந்து கொண்டிருக்கிறான், அவன் மீது ஒருவன் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறான். பயணம் தொடர்கிறது. ஒருவனை தன் முதுகில் சுமந்தபடியே ஒருவன் நடக்கிறான். சுமக்கிறவன் யார், நடக்கிறவன் யார் என்பதுதான் வரலாறு. சுமக்கிறவன் அந்த மண்ணின் மைந்தன், பூர்வ குடி. மேலே அமர்ந்திருக்கிறவன் ஸ்பெயின் நாட்டிலே இருந்து வந்தவன் ஐரோப்பியன். இன்னொரு காட்சி, அது பிரேசிலில் நாற்காலியில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவனை 4 பேர் 4 கால்களையும் தூக்கி கொண்டு நடக்கிறார்கள். தூக்கி கொண்டு நடக்கிறவர்கள் பிரேசில் மண்ணினுடைய மைந்தர்கள். அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறவன் போர்த்துகீஸிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஐரோப்பியன். வந்தேரிகளெல்லாம் முதுகில் ஏறி இருந்த காலம் வெறும் லத்தீன் அமெரிக்காவிலே மட்டும்தான் இருந்ததா? 17ஆம் நூற்றாண்டில் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி நடந்திருக்கிறதே என்று கோபப்படுகிறவர்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் கூட தமிழ்நாட்டில் 9 9 18 பேர் முன்னே, 18 பேர் பின்னே, 36 பேர் தூக்கி கொண்டு போகிற போது பல்லக்கு ஊர்வலங்கள் நடந்தனவா இல்லையா? பல்லக்கை தூக்கி கொண்டு போனவர்கள் 16 சகோதரர்கள், நம்முடைய உழைக்கிற திராவிடர்கள். உள்ளே உட்கார்ந்திருந்தவர்கள் யார் என்று தெரியும். எப்போது அந்த நிலை மாறிட்டு? இந்த மண்ணில் திராவிட இயக்கம் எழுந்த பிறகுதானே சகோதரர்களின் தோள்களில் இருந்து பல்லக்கு கீழே இறங்கிற்று. சென்ற நூற்றாண்டு வரைக்கும் இந்த நிலையை மாற்றிய இயக்கம் திராவிட இயக்கம். இதுதான் பழைய நிலை என்பதை சொல்லுவதற்கு இவ்வளவு பெரிய புத்தகம் தர வேண்டியிருக்கிறது. நான் கூட இதை நீங்கள் 2 தொகுதிகளாக தரக்கூடாதா என்று கேட்கலாம் என்று நினைத்தேன். தம்பி சொன்னதுதான் சரி, 5 தொகுதிகளாக கொடுங்கள், நிறைய பேர் படிப்பார். ஏனென்றால் இப்போதெல்லாம் நமக்கு கொறிக்கிற பழக்கம்தான் படிக்கிற பழக்கத்திலும் வந்து சேர்ந்து விட்டது. பெரிய புத்தகத்தை பார்த்தாலே படிப்பதற்கு அஞ்சுகிற ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன நூல்களாக போனால் படிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பது சரி. தருகிறேன் என்று கௌரா சொல்லிவிட்டால் அவர் தந்துவிட்டார் என்று பொருள். அது முடிந்து போய்விட்டது என்றுதான் பொருள். ஆகையினால் இந்த நூலுக்குள் கிடக்கிற சில செய்திகள், வரலாற்றில் நாம் எத்தனை துயரங்களை தாங்கி இன்றைக்கு திராவிடம் என்ன செய்தது என்று கேட்கிறவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. யாருக்கும் இவர்கள் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை, அறியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்திலிருந்து சில செய்திகளை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன். ஐயா, பெரியார் அவர்கள் சாமி என்று யாரையாவது அழைத்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குன்றக்குடி அடிகளாரை என்று எல்லோரும் சொல்லுவோம், உண்மைதான். மகாசன்னிதானம் என்று பெரியார் சொல்லுவார். அவரை மட்டுமில்லை, இன்னொருவரையும் சாமி என்று பெரியார் சொல்லுவார். இந்த புத்தகத்தில் திருவிடம் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். இன்னொருவரையும் வாங்க சாமி என்று பெரியார் சொல்லுவார். அப்பா, சாமி வந்திருக்கிறார், வெத்தலைபாக்கு கொண்டு வா என்பார். சாமி வெத்தலைபாக்கு போட்டுக்கொண்டு இந்த திடல் இங்கேயே உட்கார்ந்து எழுதுவார். அந்த சாமிக்கு கைவல்யம் சாமி என்று பெயர். கைவல்யம் சாமி இன்றைக்கு இளைஞர்களுக்கு தெரியாது, அவருடைய இயற்பெயர் இல்லை. எனக்கு கூட கைவல்யம் சாமி என்றுதான் தெரியும். இந்த புத்தகத்தில் அந்த இயற்பெயர் இருக்கிறது, அவருடைய பெயர் பொன்னுச்சாமி என்பது. கைவல்யம் என்கிற நூலுக்கு விளக்கம் எழுதிய காரணத்தால் அவருக்கு கைவல்ய சாமி என்று பெயர் வந்தது. அவரை, அவருடைய அறிவை ஐயா பெரியார் மதித்தார். பெரியாரை விட வயதில் மூத்தவர் அவர். பெரியாரை விட வயதில் மூத்தவர் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறார். அந்த கைவல்யம் சாமியாரை பற்றிய இன்னொரு செய்தி ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் அதை இந்த இடத்திலே சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு திருமண வீட்டில் ஐயா பெரியார் அவர்களும் கைவல்யமும் அமர்ந்து உணவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே வந்த ஒரு பார்ப்பனர் சொல்லுகிறார், இவர்கள் காதுபட சொல்லுகிறார், சூத்திராலையெல்லாம் கொண்டாந்து இந்த பந்தியில் உட்கார வச்சது யார் என்று கேட்கிறார். சூத்திராலையெல்லாம் வேற எந்திரிச்சு போச்சொல்லுங்க,
என்று சொன்னவுடனே உடனே கைவல்யம் சட்டென்று எழுந்து விடுகிறார். அடடா, இந்த வார்த்தைக்கு பயந்து இவர் வேறு இடத்துக்கு போய்விடப் போகிறார் போல் இருக்கிறது என்று எல்லோரும் கருதினார். எழுந்தவர் எச்சில் கையோடு சொன்னவனை ஓங்கி ஒரு அறை அறைந்தார் என்பது செய்தி. நண்பர்களை, குறித்துக் கொள்ளுங்கள், அந்த நாளில் இருந்துதான் சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்ட அடி என்கிற தொடர் சொலவடை வந்து சேர்ந்தது. அந்த கைவல்ய சாமியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகத்தை படியுங்கள். மூவலூர் ராமாமிர்த தம்மையாரை நம் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் தெரியாத செய்திகள் உள்ளே இருக்கின்றன. மூவலூர் ராமாமிர்த தம்மையார், அவருடைய முடி நீண்ட நெடிய கூந்தல் இல்லை, நம்மை போல ஆண்களைப் போல கிராப் வெட்டி கொண்டிருந்தார். அது அவராக வெட்டி கொள்ளவில்லை நண்பர்களே, அது எப்படி நேர்ந்தது என்கிற வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. தேவதாசி ஒழிப்பு என்பது இந்த நாட்டிலே எளிதில் நடந்துவிடவில்லை. சாரதா சட்டம் கூட ஆங்கிலேயர்கள் காலத்திலே நிறைவேறிவிட்டது. விதவை திருமண சட்டம் நிறைவேறிவிட்டது. கடைசியாக இந்தியா விடுதலை பெற்று சில மாதங்களுக்கு பிறகுதான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்தது. எப்போது தொடங்கிற்று? 1927 ஆண்டு நவம்பர் மாதம் 2 சத்தியமூர்த்தி அவர்கள் பேசிய உரை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சத்தியமூர்த்தி பேசுகிறார், இப்படி ஒரு தேவதாசி முறை இருக்க வேண்டும், இல்லையானால் ஆண்கள் என்ன செய்வார்கள், எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பாருங்கள். இல்லையானால் ஆண்கள் என்ன செய்வார்கள், தேவதாசி பெண்கள் இல்லையானால் குடும்ப பெண்கள் எல்லாம் கெட்டு போய்விடுவார்கள். குடும்ப பெண்களை பற்றிய கவலையும் இவர்களுக்கு பார்வையும் இவ்வளவுதான். இந்த சொல்லிலேயே எனக்கு எப்போதும் உடன்பாடு இல்லை. அது என்ன குடும்ப பெண்? யாரையாவது பார்த்து இவரை பார்த்தால் குடும்ப ஆண் மாதிரியே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோமா? ஆணும் பெண்ணும் உண்டே தவிர ஒரு பெண்ணை பார்த்து குடும்ப பெண் என்று சொல்லுகிற போதே இன்னொரு பெண்ணை மறைமுகமாக நாம் விமர்சனம் செய்கிறோம் என்று பொருள். இவரை பார்த்து இந்த குடும்ப பெண்கள் எல்லாம் கெட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லுகிற சத்தியமூர்த்தி அவர்களின் உரையை தாண்டி மூவலூர் ராமாமிர்த தம்மையார் அதற்காக பாடுபடுகிறார் என்பது அல்ல. தந்தை பெரியார் அவர்களோடு கதர் விற்பனையில் ஒன்றாக இருந்தவர். தந்தை பெரியார் அவர்களோடு 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் அவரோடு சேர்ந்து காங்கிரஸை விட்டு வெளியிலே வந்தவர். கதர் ஆடை விற்பனையிலே ஒரு செய்தி நடந்தது. அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் கொடி பிடித்து ஊர்வலம் போகக்கூடாது என்று சொன்னார்கள். கொடி பிடித்து நடந்தால் தடியடிகள் வரும். எனவே கொடி பிடிக்க அஞ்சிய காலத்தில் மூவலூர் ராமாமிர்த தம்மையார் என்ன செய்தார் என்கிற அந்த நுட்பமான செய்தி, அதிகம் நூல்களில் வராத செய்தி இந்த புத்தகத்தில் இருக்கிறது நண்பர்களே. அம்மையார் என்ன செய்தார் என்றால், கொடியையே சேலையாக தைத்து, கொடி வண்ணத்திலேயே சேலை தைத்து, சேலை கட்டி கொண்டு தெருவிலே நடந்தார். அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. கொடிதானே பிடிக்க கூடாது, கொடியே உடையாயிருக்கிறதே என்ன செய்வாய், எங்களுக்கு எங்கள் கொள்கையே உயிராய் இருக்கிறது. திராவிட இயக்க கொடியே இன்று காலையிலே அறிவாலயத்திலே தலைவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது கூட சொன்னேன், பாருங்கள், நம்முடைய கழகத்தின் கொடி 2600 முன்னால் கீழடியில் பானையின் வடிவமாக இருந்திருக்கிறது. தமிழனின் பழைய பானை கருப்பும் சிவப்புமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே. இந்த வண்ணம் மிக பழையது. அறிஞர் அண்ணா அவர்கள் எதற்காக இந்த கருப்பு சிவப்பு கொடி என்பதை 1949 செப்டம்பர் 17 விளக்கி 19 முதன் முதலாக திமுக கழகத்தின் கொடி முதன் முதலாக பறக்க விடப்பட்ட இடம் சென்னையில் இருக்கிற 7 அந்த 7 19 பறக்க விடுகிற போது அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கொடிக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அவர் எவ்வளவு தொலைநோக்கோடு இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நான் கூறுகிறேன். அவர் சொன்னார், நாட்டில் இருள் மண்டி கிடக்கிறது, அப்படி இருள் மண்டி கிடக்கிற போது கதிரவன் மேலே எழுந்தால் அந்த கற்பனையாக அந்த காட்சியை எண்ணி பாருங்கள். மலைகளுக்கு கீழே இருந்து கடலிலே இருந்து கதிரவன் மேலே எழுகிற போது சிவப்பு வண்ணம் கீழே இருக்கும், கருப்பு வண்ணம் மேலே இருக்கும். கதிரவன் மேல் எட கருப்பு மறைந்து போகும். எனவே கருப்பும் சிவப்பும் என்று அண்ணா வண்ணங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் எனக்கு சட்டென்று என்ன புரிந்ததென்றால், ஓ, அப்போதே தேர்தல் சின்னம் உதயசூரியன் என்பது அண்ணாவுக்கு தோன்றிவிட்டது. அந்த சிவப்புக்கு சூரியனைத்தான் அவர் அடையாளமாக காட்டினார். சூரியன் எழுந்தால் கருப்பு மறையும் என்று சொன்னாரே, அப்படி கொடி என்பது என்ன, கொடிக்கான மதிப்பு என்ன என்பதை, கொடியை சேலையாய் கட்டி கொண்டு மூவலூர் ராமாமிர்த தம்மையார் நடந்த காட்சி, அதற்கு பிறகு சமூகத்திலே இன்றைக்கு இருக்கிற இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து மேடையிலே பேசிக் கொண்டிருந்த போது அந்த இடத்திலே தான் நான் தொடங்கினேன். அதை ஐயா திருவிடம் எழுதியிருக்கிறார்.
மேடையிலே பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய நீண்ட நெடிய கூந்தலை அவராக வெட்டி கொள்ளவில்லை. குறித்துக் கொள்ளுங்கள், பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு, பல்வேறு அவமானங்களுக்கு பிறகுதான் இந்த இயக்கம் இந்த மண்ணில் வளர்ந்து நிற்கிறது. மேடையில் ஏறி நண்பர்களே ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார். மூவலூராருக்கு அப்போது நீண்ட கூந்தல் தான். மேடையில் ஏறி அவர் கைகளை இரண்டு பேர் பிடித்து கொண்டு அவர் முடியை அறிவாளால் வெட்டினார்களே, இந்த சமூகம் எனக்கு உண்மையாகவே நாகரிகமான சமூகமாக படவில்லை. அறிவாளால் மேடையில் அவர் கூந்தலை வெட்டியதற்கு பிறகுதான் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், இனி நான் கூந்தலை வளர்ப்பதில்லை, எனக்கு கூந்தலை விட கொள்கை முக்கியமானது, நான் இப்படியே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எப்போது சொல்லப் போகிறோம்? நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு நான் அவரை சந்திப்பதும் அவரோடு கூட்டத்தில் கலந்து கொள்வதும் இதுதான் முதல் முறை என்றாலும், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து தொலைக்காட்சியில் பதில் சொல்லி மாளாது இருக்கிறவன் நான் தான். பொறுப்பேற்றுக் கொண்டதென்னவோ நீங்கள், எல்லா தொலைக்காட்சிகளிலும் பதில் சொன்னவன் நான் தான். ஒரு பதில் மீதம் இருக்கிறது நண்பர்களே. எப்படி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கலாம் என்று கேட்டவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். திமுக கழகத்துக்கு இன்னும் 100,000 இளைஞர்களை அவர் கொண்டு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அந்த கேள்விக்கு அந்த இளைஞர்களின் பட்டாளம் பதில் சொல்லும். உங்களை நான் நம்புகிறேன். ஓர் பெரிய இளைஞர் கூட்டத்தை கழகத்திற்கு கொண்டு வருகிற ஆற்றல் உங்களிடம் உண்டு என்று நம்புகிறேன். எல்லோரிடமும் எல்லா ஆற்றலும் இருக்க வேண்டும் என்பதில்லை. என்னை போல் நீங்கள் பேச வேண்டும் என்பதில்லை. ஆனால் உங்களைப் போல் இளைஞர்களை என்னால் கட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. அது உங்களால் முடியும் என்பதால் அந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தலைவராக பொறுப்பேற்ற நாளில் ஆற்றிய உரை இருக்கிறது. அந்த உரையும் இதில் பதிவாகி இருக்கிறது. திருவல்லிக்கேணி தொடங்கி திருவாரூர் வரை என்று இன்றைக்கு இருக்கிற தலைவர் வரையில் இல்லை. 86 நம்முடைய தலைவர் சிறைக்கு போன போது தம்பி உதயநிதி பிறந்ததும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எனவே உதயநிதி வரைக்கும் அந்த புத்தகத்துக்குள்ளே செய்திகள் வந்திருக்கின்றன. 28 ஆகஸ்டிலே பொறுப்பேற்கிற போது தலைவர் சொன்னாரே, நினைவு இருக்கிறதா, நான் இன்னொரு கலைஞர் இல்லை, கலைஞரை போல் என்னால் பேச முடியாது, கலைஞரை போல் என்னால் எழுத முடியாது, ஆனால் கலைஞரை போல் என்னால் உழைக்க முடியும் என்று சொன்னார். எது உண்மையோ அதுதான் வலிமையானது, உண்மைதான் வெல்லும். நான் போற்றுதலுக்காக புகழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் என்று சொன்னால் அது நிலைக்காது, ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்களை உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை நிலைக்கும் வெல்லும். ஏனென்றால் கழகம் ஒரு நாளும் வீழாது. கழகத்திற்கான தேவை இருக்கிறது, திராவிட இயக்கத்திற்கான தேவை இருக்கிறது. அன்றைக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் முடியை வெட்டியவர்கள் இன்றைக்கும் அறிவாளோடு காத்திருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த அறிவாளை, அவர்களின் ஆயுதங்களை அவர்கள் இன்னமும் தொலைத்து விடவில்லை. இதை நான் சொன்னேன், பேசி அமர்ந்ததற்கு பிறகு தம்பியிடத்திலே சொன்னேன், 1000 கூட்டங்களில் நான் சொல்லுவதை விட இந்துத்துவ ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கும் நாங்கள் தனியாக தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் ஒரு கூட்டத்தில் சொல்லுவது நான் 1000 கூட்டத்தில் சொல்லுவதற்கு சமம். நீங்கள் சொல்லுகிற போது நாளைக்கு அது செய்தி. நான் சொன்னால் வழக்கமானது, நான் சொல்லவில்லை என்றால் தான் செய்தி. நீங்கள் சொன்னால் செய்தி, நீங்கள் சொல்லுவது வலிமையானது. உங்களின் குரலின் வலிமையை நீங்கள் நாளைக்கே பார்க்கலாம். 1000 கேள்விகள் வரும். பகவத்கீதையை படிக்க சொல்லுகிறவர்கள் இல்லையா? பகவத்கீதையை எதற்காக படிக்க வேண்டும்? நேற்றைக்கு சன் தொலைக்காட்சியில் நான் கேட்டேன், இவர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ராமாயணம் என்பார்கள். அண்ணன் தம்பி சண்டை போட்டுக் கொள்வதற்கு மகாபாரதமா என்று கேட்டேன். ஒற்றுமைக்கு ஒரு நூல், சண்டைக்கு ஒரு நூலா? நண்பர்களே, இன்றைக்கும் பகவத்கீதையை படித்தால் வாழ்க்கை தத்துவம் புரியும். என்ன தத்துவம் புரியும்? ஜாதியால் பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதுதானே கீதையின் சாரம். அதை தவிர வேறு ஏதேனும் உண்டா? இல்லை இல்லை, அது பிறப்பினால் இல்லை, குணத்தினால் சுவாவத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று யாராவது சொல்வார்களானால், நேற்று சன் தொலைக்காட்சியில் அந்த பாடலோடு எடுத்து சொன்னேன், பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் சதுர்வருணம் மயாசிருஷ்டம் என்பது 4வது அத்தியாயம் 13வது பாடல். அது வழக்கமாய் நாம் சொல்லுவோம். இப்போது நான் குறிப்பிடுவது 18வது அத்தியாயத்தினுடைய 47வது பாடல் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிறப்பினால் ஒருவன் பார்ப்பனன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வருணத்தவர்களுக்கு கொடுத்த வேலையை இன்னொரு வருணத்தவர்கள் திறமையாக செய்தாலும் செய்வதற்கு கூடாது என்று சொல்லுவது. அப்படியானால் என்ன பொருள்?
நண்பர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தான் காலையில் பேசிக் கொண்டிருக்கிற போது மிக நன்றாக சொன்னார், எதற்காக பொறியியல் கல்லூரியிலே பகவத்கீதையை வைத்திருக்கிறார்கள் என்றால், வேறொன்றும் இல்லை, கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே என்கிறது கீதை. நீ பொறியியல் கல்லூரியில் படி, வேலை தேடாத, உனக்கு படி ஆனால் வேலை கிடைக்காது என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார்கள். உண்மையாகவே பொறியியல் கல்லூரியில் படித்தால் வேலை கிடைக்குமா என்று தெரியவில்லை. அதிலும் அந்த படிப்பை படிக்காமல் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்தால் வேலை கிடைக்கவே கிடைக்காது நண்பர்களே. ஆகையினாலே இப்படி மறுபடியும் அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தான் நாம் எல்லாவற்றுக்கும் விடை சொல்லுகிறோம். திருவிடம் அவர்கள் சொன்னார்கள், இது குடும்ப கட்சி என்று சொல்லுகிறவர்களை பார்த்து நாம் இனிமேல் அதற்கெல்லாம் விடை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இந்த மேடையே விடை சொல்லும். எல்லோரும் இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை. எழிலன் யார்? ஐயா நாகநாதனின் மகன். எழிலரசன் யார்? ஐயா அண்ணாமலை அவர்களின் பேரன். கலைவாணன் யார்? பூண்டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் மகன். டாக்டர் கலாநிதி யார்? ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களின் மகன். திருவிடம் யார்? தண்டவாளம் தங்கராஜ அவர்களின் மகன். நாம் யார்? காரைக்குடி ராமசுப்பையா என்கிற திராவிட இயக்க தொண்டனின் மகன். எதிரில் அமர்ந்திருக்கிற நம்முடைய தம்பி யார்? அன்பிலாரின் பேரன். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் மன்னையாரின் பேரன். அங்கே இருக்கிறவர் திருவிடத்தின் மகன். எல்லோரையும் விட்டுவிடுங்கள், இந்த நூலை வெளியிட்டிருக்கிற எங்கள் பிள்ளை எங்கள் தலைவர் கலைஞரின் பேரன். இதற்கு மேல் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் நான் பட்டியல் தருகிறேன். இதற்கு மேலும் பட்டியல் தேவைப்பட்டால் தருகிறேன். எதற்கென்றால், தவறாக சொல்லாதீர்கள், இது குடும்ப கட்சி இல்லை, தலைமுறை கட்சி. தலைமுறை கட்சி, ஒரு தலைமுறை தலைமுறையாக கொள்கையில் ஊறி இருக்கிறவர்களை வெறும் குடும்பம் என்று சுருக்காதீர்கள். குடும்பம் அல்ல, நாங்கள் குழந்தையாய் கருவில் இருக்கிற போதே இந்த கருத்துகள் எங்கள் நெஞ்சில் ஊறின நண்பர்களே. நேற்றைக்கு கூட நான் கூட்டத்திலே சொன்னேன், கலைஞர் செய்திகளிலே ஒரு விளம்பரம் வருகிறது பாருங்கள், நெஞ்சுக்கு நீதி தொடராக வரப்போகிறது. தலைவர் கலைஞர் சிறுவனாக இருந்தபோது, இளைஞனாக இருந்தபோது, வளர்ந்தபோது, இறுதியில் நாம் பார்த்த அந்த முதிர்ந்த படமாக இருந்த தலைவர் கலைஞராக இருந்தபோது வருகிற படங்கள் எல்லாம் போட்டுவிட்டு அந்த விளம்பரம் வருகிற போது கவனித்து பாருங்கள், ஒரு காட்சி வருகிறது. மிக நுட்பமாக அதனை செய்திருக்கிறார்கள். ஒரு மாநாடு காட்சி வரும், மாநாட்டில் ஒரு தொட்டில் ஆடும், தொட்டில் ஆடினால் அது சுயமரியாதை மாநாடு நண்பர்களே. எனவே குழந்தையிலிருந்து அந்த இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் என்பதால், குடும்பத்திலிருந்து நான் இன்னொன்றை சொல்லுகிறேன், குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நாங்கள் பதவிக்கு வந்ததை மட்டும் பேசுகிறீர்களே, சிறைக்கு போனதை யார் பேசுவார்கள்? நம்முடைய தலைவரை மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த புத்தகத்தில் இருக்கிற இரண்டு செய்திகளை நான் குறிப்பாக எடுத்து சொல்லுகிறேன். நடராஜன் தாளமுத்துவை நாம் அத்தனை பேரும் அறிவோம் தானே. 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே முதன் முதலாக பலியானவன் நடராஜன், 1939 ஜனவரி 15. இரண்டாவதாக பலியானவன் தாளமுத்து, 1939 மார்ச் 12. ஒரு செய்தியை அந்த புத்தகத்திலே திருவிடம் அவர்கள் தந்திருக்கிறார். இந்த திராவிட இயக்கம் எத்தனை பெரிய புரட்சியை, சமூக மாற்றத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால், நான் சாதி சொல்லுகிறேன் என்று கருதாதீர்கள். இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகம் என்பதால் சுட்டிக்காட்டுவதற்காக சொல்லுகிறேன். திராவிட இயக்கத்தின் போராட்டத்தில் முதல் பலியான எங்கள் தோழன் நடராசன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். தாழமுத்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அந்த நாடார் சமூகம் என்பது அன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களில் ஒன்றாகத்தான் இருந்தது. அதனால் தான் 1929 ஆண்டு செங்கல்பட்டில நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டுக்கு விளம்பரம் கொடுக்கிற போது தந்தை பெரியார் அவர்கள் கீழே ஒரு வரியை சேர்த்து கொடுத்தார், இந்த மாநாட்டில் சமையல் பொறுப்பு அனைத்தும் நாடார் சமூகத்து மக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உனக்கு சம்மதம் இருந்தால் வா, இல்லை என்றால் இந்த மாநாட்டை விட்டு போ. நீ போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, சாதியோடு உள்ளே வராதே என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த நாடார் சமூகத்தை சார்ந்த தாழமுத்துவின் உடலை தாங்கி வந்த தோள்கள் யாருடைய தோள்கள் தெரியுமா நண்பர்களே? ராஜாசர் முத்தையா செட்டியார் தாழமுத்துவினுடைய உடலை தாங்கி வந்தாரே, அதுதான் திராவிட இயக்கம் மாற்றி வைத்த மாபெரும் புரட்சி. மிகப்பெரிய மன்னர் என்றும், ஒரு மிகப்பெரிய குடியில் பிறந்தோம் என்றும் கருதி கொண்டிருந்தவர்களை தாழமுத்துவினுடைய பிணத்தை தூக்க வைத்த கட்சியடா எங்கள் திராவிட இயக்கம். அதற்கு பிறகு ஒரு செய்தியை திருவிடம் சொல்லுகிறார், அது எனக்கு இந்த நூலிலிருந்து தான் நான் அறிந்து கொண்டேன். இதுவரைக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், அந்த தாழமுத்துவின் குடும்பம் கதறி அழுகிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் நடராஜன் தாழமுத்துவின் இறுதி பேரணியில் கலந்து கொள்கிறார், இவையெல்லாம் தெரியும். அப்படி கதறி அழுத தாழமுத்துவின் மனைவி குருவம்மாள்
மறுபடியும் 1939 செப்டம்பர் 17 நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் என்கிற தகவல் புதியது. குடும்பம் குடும்பம் என்று பேசுகிறீர்களே, எங்கள் ஐயா பெரியாரினுடைய தங்கை கண்ணம்மாடை பற்றி இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டார்களே, கண்ணம்மா சிறையில் இருந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 1933 அக்டோபர் 29 குடியரசில் எழுதிய தலையங்கத்திற்காக அதற்கு மன்னிப்பு கேட்க முடியுமா என்று கேட்டபோது, மண்டியிடுவது எப்போதும் எங்களுக்கு பழக்கம் இல்லை என்று பெரியாரும் கண்ணம்மாவும் சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு செய்தி தெரியுமா? பெரியார் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடுவதே இல்லை. நீதிமன்றத்திலேயே என்ன சொல்லுவார் என்றால், நீங்கள் சொல்ல வேண்டிய வாக்குமூலம் ஏதாவது இருக்கிறதா என்றால், ஒன்றும் இல்லை, பார்ப்பனர்கள் நீதிபதியாக இருக்கிற மன்றத்தில் எந்த நீதியும் கிடைக்காது என்று எனக்கு தெரியும், வெளியில் கூட்டத்தில் இல்லை, நீதிபதிகளுக்கு முன்னால் சொல்லுவார், சொல்லிவிட்டு சொல்லுவார், இந்த நாடகத்தை சீக்கிரம் நீங்கள் முடித்துவிட்டு, இது அந்த நீதிமன்ற நாடகம், இப்போதும் பல நேரங்களில் அப்படித்தான் நடக்கிறது, நீதிமன்ற நாடகத்தை சீக்கிரம் முடிந்துவிட்டு நீங்கள் திருப்தி அடையும் அளவுக்கு, மந்திரிமார்கள் திருப்தி அடையும் அளவுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று நீதிமன்றத்தில் சொல்லுகிற ஒரு பேராற்றல் ஐயா பெரியாரிடத்திலே உண்டு. நீதிமன்றம் தண்டனை விதித்தது. ஐயா பெரியார் அவர்களுக்கு 6 வெறுங்காவல் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம், கட்டத்தவறினால் 7. கண்ணம்மையார் அவருடைய தங்கைக்கு 3 வெறுங்காவல் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம், கட்டத்தவறினால் 1 சிறை, பெரியார் 7 சிறையையும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் 4 சிறையையும் ஏற்றுக்கொண்டார். குடும்ப கட்சி தான் இது. எங்கள் குடும்பம் பதவியை மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்கள் சிறைச்சாலையை, துயரத்தை, வேதனையை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள். எங்களுக்காக இல்லை, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த நாடு மறுபடியும் சமத்துவத்தை, சமூக நீதியை பெற வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் நான் இங்கே பேசுகிற போதும் சொன்னேன், தம்பி உதயநிதி அவர்கள் பேசுகிற நேரத்தில் திமுக கழகம் பதவிக்கு வருகிற கட்சி மட்டுமில்லை, பதவிக்கு வந்தாக வேண்டும். ஏனென்றால் பதவியை எதிரிடத்தில் கொடுத்துவிட்டு நாம் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. பதவிக்கு வருவதும் முக்கியம், பதவிக்காக ஒரு பக்கமும், பதவியை தாண்டி சமூகத்திற்காக இன்னொரு பக்கமும், இருமுனை துப்பாக்கிகளாக நாம் வேலை செய்தால் மட்டுமே எப்போதும் எதையும் அடைய முடியும். நாம் யாரிடமிருந்தும் வேண்டாம், எதிரிகளிடமிருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும், எதிரிகளிடமிருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நீங்களெல்லாம் பதவிக்கும் திமுக கழகத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சிக்கும் வர வேண்டும், ஆனால் அது மட்டுமே நோக்கம் இல்லை. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாளில் சொன்னாரே, நாடு முழுவதும் காவி வண்ணம் பூச வருகிறவர்களை விரட்டியடிக்க வா தோழனே என்று அழைத்தார். அந்த அழைப்பு என் காதுகளில் இப்போதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்போதும் தலைவர் சொன்ன அந்த கடைசி வரிகள் நீங்கள் எண்ணி பாருங்கள், தொலைவில்லை, ஓராண்டுதான் செய்தித்தாள்களிலே இருக்கின்றன. அப்போதும் சொன்னார், இந்த கூட்டத்தில் இருக்கிற எனக்கு மூத்தவர்களெல்லாம் என் அக்காள்கள், அண்ணன்கள், இந்த கூட்டத்தில் இருக்கிற இளையவர்களெல்லாம் என் தம்பிகள், தங்கைகள், இனிமேல் எனக்கு இதுதான் குடும்பம் என்று அவர் சொன்னதை போல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே இருக்கிறவருக்கு பதவி கொடுக்கிறார் என்கிறார்கள், எல்லோரும் குடும்பத்தில் தான் இருக்கிறோம், வெளியில் பதவி கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுத்தாலும் நாங்கள் திமுக குடும்பம்தான் என்பதையும் மெய்ப்பித்து திருவிடம் அவர்கள் இந்த புத்தகத்தை முடிக்கிற போது இப்படி முடிப்பார், 1913 நடேசனார் கண்டெடுத்த வாள், 1916 பீட்டி தியாகராயரும் டி எம் நாயரும் ஏந்திய வாள், 1926 முதல் தந்தை பெரியார் சுழற்றிய வாள், அதற்கு பிறகு அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் களம் கண்ட வாள், இப்போது திருவாரூரில் பிறந்த எங்கள் மண்ணின் மைந்தன், அவர் திருவாரூர், திருவாரூரில் பிறந்த எங்கள் மண்ணின் மைந்தன் தலைவர் தளபதியின் கைகளுக்கு வந்திருக்கிறது. வாள் உயரும், அநீதி வீழும், சமூக நீதி வாழும், மனுநீதி வீழும். நன்றி, வணக்கம். என்னுடைய நன்றி உரை வழங்குவதற்காக நான் தினேஷ் அவர்களை அழைக்கிறேன். நன்றி என்கின்ற 3 வார்த்தைகளால் எங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்துவிட முடியாது. தமிழர்களின் பொன்னுழவ கனவை ஈடேற்றவும், அவர்கள் இழந்திருந்த உரிமைகளை மீட்டெடுக்கவும், தென்னகத்தின் பெருவெடுப்பாய் ஆதிக்கபுரியை அசைத்து பார்த்த பூகம்பமாய் தோன்றிய இயக்கத்தின் மகத்தான வரலாற்றை சொல்லும் திருவிடம் அவர்களின் திருவள்ளிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்கின்ற நூல் அறிமுக விழாவினை நடத்தியதில் பெருமகிழ்வும் பெருமிதமும் கொள்கிறது திராவிட சிறகுகள். இந்த விழாவின் நாயகன், திராவிட இயக்கத்தின்
பேரியக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை, நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், எங்கள் இளைய சூரியன், மரியாதைக்குரிய அண்ணன் இளைய தளபதி அவர்களுக்கும், இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முதற்காரணியாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்ட எங்கள் மரியாதைக்குரிய திராவிட பாரம்பரியத்தின் விழுது திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து இதனை அவன் கண்டவிடில் என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப இந்த நிகழ்வு இங்கு நடைபெறுவதற்கு மிகப்பெரிய துணை புரிந்த தலைவர் தளபதியின் படைவரிசையில் முதன்மையானவர்கள் ஒருவராய் செயல்மரவராய் விளங்கும் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களுக்கும், தலைமையேற்ற பதிப்பாசிரியர் ராஜசேகர் அவர்களுக்கும், இந்த நூலின் சிறப்பான முறையிலே திறனாய்வு செய்து உரையாற்றி அமர்ந்திருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய என்னுடைய குருநாத பேராசிரியர் சுபவி ஐயா அவர்களுக்கும், திரு சி எம் பி எழிலரசன் அவர்களுக்கும், திருப்பூரிலே தொடங்கிய எங்கள் பயணத்தில் ஒருவராய் தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மரியாதைக்குரிய டாக்டர் எழிலன் அவர்களுக்கும், இந்த நூலினை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பூண்டி கலைவாணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை திரளாக பங்கு கொண்ட திராவிட சிறகுகள் அனைவருக்கும், கடினமாக உழைத்த இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும், திராவிட இயக்கத்தினுடைய வீராங்கனைகளுக்கும் திராவிட சிறகுகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். வரலாற்றை படித்த தலைமுறை வர வேண்டும். அந்த தலைமுறையை உருவாக்குகின்ற பணியினை திராவிட சிறகுகள் தொடர்ந்து மேற்கொள்ளும். வாருங்கள், எங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வரை நன்றியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.